வியாபாரம் என்னைக்கும் போல இன்னைக்கும் லாபகரமா நடக்கணும்ப்பா. முருகா, இந்தாங்க சில்ற, நீயே வச்சுக்க. ஆமா, மீதி சில்றைய வாங்காம போறாரு இவரு. எந்த ஊர் மிராசுங்க? மிராசாவது பெராசாவது, சாதாரண மேஸ்திரிங்க. மேஸ்திரியா? ஆமா, பட்டணத்தில் இருக்கிற ஒரு பணக்காரரு 180 ஏக்கர் நிலத்தையும் இந்த ஆள் பொறுப்புல ஒப்படைச்சிட்டு எட்டி கூட பாக்குறது இல்ல. இவன் மேல இருக்கிற நம்பிக்கையில விளைச்சல்ல பாதிய மேஞ்சிடறான். இவன் காட்டுறதா கணக்கு வச்சதான் வருஷம். இன்னும் கொஞ்ச நாள் போனா 10 ரூபாய் சிகரெட்டா சுத்தி 1 ரூபாயால அதை பத்த வச்சாலும் பத்த வைப்பான். எதுக்கு? அதிர்ஷ்டம் வேணுங்க. ஆமாமா. வழக்கம் போல மேட்டு பங்களாவுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கேன். பங்கஜம் ஒரு பொண்ணு அனுப்பிச்சிருக்கிறேன். பல்லு கொஞ்சம் நீட்டமா இருக்கு, பார்த்து போங்க. கோழி குழம்பாது, ஒரே கும்பிட்டுது. வழக்கமா வைக்கிற மாதிரி தாங்க வச்சேன். சரி சரி, ரசத்தை ஊத்தி தொலை. ரசமா அது விஷம். கோழி குழம்பு ரசமும் ருசியா தாங்க இருக்கு. ருசி இல்லாம போனது இப்ப நான்டா. என்ன உளர்ற? பின்ன என்ன தடுக்க குடிக்கிட்டு எவ்வளவு வயக்காட்டு பக்கம் புதுசா வந்திருப்பா. இப்ப நான் புடிச்சு போயிட்டேன். அப்படித்தான் வச்சுக்க. நாளையில இருந்து நீ வயலுக்கு வேலைக்கு போகலாம். ஐயா, என்ன சங்க வியாபாரி உங்களுக்காக காத்துட்டு இருக்காருங்க. மோகம் 30 நாள், ஆசை 60 நாள்னு சொல்லுவாங்க. ஆனா இவனுக்கு மோகம் 3 நாள் தான், ஆசையும் 3 நாள் தான். 1000 காய்க்கு 600 ரூபாய் வீதம் போட்டா 20,000 காய்க்கு 12,000 ரூபாய் ஆகுது. ஆமாங்க, இந்தாங்க பணம், போயிட்டு வாங்க. மேஸ்திரியா, முதலாளி வந்திருக்காருங்க. முதலாளி வந்திருக்காரா? சரி வா. வரப்போறதா ஒரு லெட்டர் போட்டிருந்தா வரவேற்புக்கே ஏற்பாடு பண்ணிருப்பனுங்க. பாவு, திடீர்னு புறப்பட்டு வந்தேன். பக்கத்தூர்ல இருக்கிற என் பாலிய சிநேகிதனுக்கு 60வது கல்யாணம், அவசியம் வரணும்னு நேர்ல வந்து கூப்பிட்டா தட்ட முடியல, புறப்பட்டு வந்தேன். வழியில எஸ்டேட்ட பார்த்து போலான்னு. ரொம்ப நல்லதா போச்சுங்க. 1000 காய் 500 ரூபாய் மேல 10,000 தேங்காய் விட்டேன். இந்தாங்க 5000 ரூபாய். 5000? பரவாயில்லையே. நெல்லு வாழை தென்னைக்கெல்லாம் தண்ணியை மட்டும் இறைச்சா போதாதுங்க. பணத்தையும் தண்ணியா வாரி இறைச்சி நிறைய உரம் வாங்கி போட்டா இதுக்கு மேலேயே வருங்க. செய்ய வேண்டிதானே. இருந்தாலும் ஐயா கிட்ட சொல்லாம செஞ்சு நாளைக்கு 4 பேர் ஐயா கிட்ட எதையாவது சொல்லி. பாவு, நான் ஒருத்தர் மேல நம்பிக்கை வச்சுட்டேன். அந்த கடவுளே வந்து தப்பா சொன்னாரும் காதல போட்டுக்க மாட்டேன், கவலைப்படாத. இந்த பணத்தை வச்சுக்க, உன் இஷ்டத்துக்கு உரம் வாங்கி போடு. ஓகே, ரொம்ப நன்றியா. தம்பியும் பாப்பாவும் இன்னும் 2 மாசத்துல படிப்பு முடிஞ்சு வீட்டுக்கு வந்துருவாங்க. எனக்கு நேரமாச்சு, புறப்பட்டுமா? ஐயா வாங்க. வெற்றி, வெற்றி! மருதமலை முருகன் அருளால மகத்தான வெற்றி. லாபம். Thank you.
நாய் நல்லா கிடைச்சிருச்சு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? கவலைப்படாதமா, நாய்கடிக்கு நல்ல வைத்தியரு பக்கத்து ஊர் நல்ல முத்துதான், உடனே அழைச்சுக்கிட்டு போ, இல்லனா வைத்தியம் பிடிச்சிடும். அப்படியா? சீக்கிரம் போமா. என்ன ஆட்டோட வர்ற? அசலூரா? ஆமாங்க. இந்த வட்டாரத்துல இந்த வைத்தியம் விட்டா வேற வக்கியாது. உடம்புக்கு என்ன? எனக்கு ஒண்ணு இல்லைங்க. உனக்கு ஒண்ணு இல்லன்னு எனக்கு நல்லா தெரியும். முகத்துல தெளிவு இருக்க, வேற யாருக்கு? ராமு கால நாய் கடிச்சிருச்சு. நாய் கடிச்ச ராமு எங்க? இதோ ஆட்டுக்கு பேரு ராமா. அடா, நல்லா பூட்டு போட்ட வச்ச மாதிரி பேரு வச்சிருக்கிற. இங்க பாருங்க. ஐயோ, அடாடா, பலமா கடிச்சிருக்குதே. நாய்க்கும் நல்ல காயங்க. அப்படியா? முதல்ல ராமுவை கவனிக்கிறீங்களா? ராமுவ பத்தி நீ ஏன் கவலைப்படுற? நாய்க்கறி நல்ல முத்து இருக்கிற வரைக்கும் நீ கவலைப்படாத. இந்த பார், அவ்வளவு பச்சல, ஒரே ஒரு துணி இதா அவுத்துற வேண்டியது. இந்த பச்சலைய வச்சு கட்டிட வேண்டியது. அதுல இன்னொரு கட்டினா இதே மாதிரி அஞ்சு நாளைக்கு தொடர்ந்து வந்து கட்டிக்கணும். அப்போ குணமாயிடும். அஞ்சு நாளைக்கு தினம் வரணுமா? ஆமாமா. ஒரு நாளைக்கு கட்டு கட்ட தவறுனா கூட ஆடு ஆடு மாதிரி கட்டாது, நாய் மாதிரி குறைக்கும். கடிச்சது வெறியோ சொரியோ. நான் சொல்றேன், அஞ்சு மைல் தினமும் வந்தா என் பொழப்ப யாருங்க பாக்குறது? ஆமா, உனக்கு அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாருமே கிடையாதா? வைத்தியரையா, இந்த ஆட்டை தவிர ஆதரவுக்கு வேற யாருமே இல்லாத அனாதனா அசலூருக்கு எப்படிங்க அஞ்சு நாள் வர முடியும்? என்னது கவுளி அடிக்குது? யார் இந்த பல்லி? பள்ளி இல்ல, இந்த ஊர்ல பெரிய புள்ளி. சரி, உன்னுடைய கதையை கேட்டு ரொம்ப வேதனைப்படுறமா. ஆடு நனைதேன்னு ஓனாய் அழுது. என்னையா சிரிப்பு? ஓனாய் இல்லம்மா, நல்ல நாய். இந்த நாய் ஆட்டுக்கே கூட பிடிக்கும். என்ன சொல்ற? உனக்கு ஆதரவா இருக்கிற இந்த ஆட்டுக்கு உதவி செய்யலாம்னு இருக்கேன். என்னதே? இந்த ஊர்லயே உனக்கு ஒரு நல்ல வேலை வாங்கித்தரேன். உன்னுடைய வைத்திய செலவுக்கு ஆகும், இந்த ஆட்டு வைத்திய செலவுக்கு ஆகும். வைத்தியரையா, நம்பலாமா? இவன் வேலை பாக்குற எஸ்டேட்ல 60-70 பொம்பளைங்க வேலை பாக்குறது என்னமோ உண்மை, ஆனா இந்த சில்ற விஷயத்துல சரியா வந்து சேராதுங்கறியா? உன் விஷயத்துல அப்படி இல்லம்மா, ஆனா நீ வேலைக்கு வந்தா போதும். அடேங்க அப்பா, இவ்வளவு உபகார குணம் உனக்கு எப்படா வந்தது? அப்பப்ப வரும். நீ என்ன சொல்ற? என்ன அப்படி பாக்குற? பச்சை பல்தா, இது எனக்கு ரொம்ப ராசி. நீ எஸ்டேட்டுக்கு வேலைக்கு வர்றியா வரலையா? வரலாம். ஆனா எங்க தங்கறதுன்னு யோசிக்கிறியாம்மா? அதுக்கு நான் வழி பண்றேன். ரொம்ப நன்றிங்க. அப்ப கண்ணப்புள்ளி எஸ்டேட் காலையில வேலைக்கு வந்துரு, நான் உனக்காகவே காத்துக்கிட்டு இருப்பேன். வந்துடுறேன். அடே வேலே, அடே ஐயாவுக்கு பிடிச்சிருக்குல்ல, நாளைக்கே அனுப்பிச்சிடுறேன். அறிவு கட்டவனே, ஒரு நாளே அப்படி ஓரம் கட்டுங்க. உணர்ச்சி வசப்படாதீங்க, அது புதுசு மிரண்டும். தக்குவமா எடுத்து சொல்லி நாளைக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். உண்மையாவா? சத்தியமாக துண்டை போட்டு தாண்டணுமா? சபாஷ் வேலு, இந்த தடவை ரட்டிப்பு சம்பளம் அவளுக்கு மட்டும் இல்லடா, உனக்கு சேர்த்து தர. ஏங்க என்ன பார்த்து சொல்லுங்க, களத்துமேட்டுல ஒரு வீடு கட்டி தரேன்னு சொன்னீங்களே, என்னங்க ஆச்சு? பெண்களுக்கு ஏற்பாடு பண்ணுடா. சரி, அப்ப நான் அனுப்பிச்சிடுறேன். நான் வேலுங்க, நீங்க போங்க. இதான் இப்ப நானே உனக்கு தண்ணி ஊத்தி என் கையாலேயே புடவை கட்டி
எல்லா நகையும் போட்டு விடுறவா. தனி சமையல், அதுக்கு தக்க சன்மானங்க போதே நினைச்சேன். இது தங்க வப்ப செய்யற வேலைன்னு. இந்த ஆட்டுக்கார அலமேலுக்கு காட்டு புலி கூட ஜகா வாங்கும் தெரியுமா? அலமேலு இத்தனை வருஷத்துல இந்த கண்ணத்த ஒரு பொண்ணு கையா செவக்க வச்சு இதுதான் முதல் தடவை. அதுக்கு பதிலா உன் கண்ணத்த நான் செவக்க வைக்கத்தான் போறேன். கையால எல்லாம் போறான்
இதுதான் அருமையான சான்ஸ். வாடா எடுபடி, பேச்ச போற ஆடு காதல் பாட்டு பாடி முடியதுக்குள்ள நான் கடிதத்தை எடுத்து வர்றேன், நீ ஜாக்கிரதையா பாட்டுக்க. நல்ல அகந்து தூங்குறான். பெண்களை வேலைக்கு எடுத்தாச்சு, நீ போகலாம். இது அசல், அது போலி. கங்கிராஜுலேஷன்.
தேங்க் யூ அண்ணா. நீ எப்படி? உங்க அண்ணன் செகண்ட் கிளாஸ். படிப்புல மட்டும் இல்லம்மா, எல்லா விஷயத்திலயுமே நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ், இவன் செகண்ட் கிளாஸ். என் தங்கச்சி என்ன விட உயர்வா இருக்கிறதுல எனக்கு தனப்ப பெருமை. அப்படி சொல்லண்ணா. அம்மா, நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணதுக்கு நாளைக்கு நான் உனக்கு ஒரு பெரிய பார்ட்டி கொடுக்க போறேன். சாரி டாடி, நாளைக்கு கலெக்டர் டாக்டர் லதா எனக்கு பார்ட்டி கொடுக்க போறான். அப்பா, எனக்கு ஒரு முக்கியமான என்கேஜ்மெண்ட் இருக்கு. அவதான் கலெக்டர் வீட்டுக்கு போற. நீ எங்கப்பா போறீங்கற? என்னப்பா மறந்துட்டீங்களா, நம்ம டிரைவர் ஆறுமுக தங்கச்சிக்கு கிராமத்து கல்யாணம். எவ்வளவோ கூப்பிட்டு நீங்க தான் வரமாட்டேன்ட்டீங்க. நானாவது போயிட்டு வர வேண்டாமா? பாத்தியாமா, நீ கலெக்டர் வீட்டுக்கு டின்னருக்கு போறீங்கற, இவன் டிரைவர் வீட்டுக்கு கல்யாணத்துக்கு போறாங்கிறான். இவ எல்லாத்திலுமே செகண்ட் கிளாஸ் தான் நான் சொன்னதுக்கு இப்ப அத்த புரியுதா? ஏப்பா, டிரைவர் வீட்டு கல்யாணத்துக்கு போறது தப்பா? தப்பு தான்டா. நீ ஒரு டிரைவர் மகனா இருந்தா பரவாயில்ல, லட்சாதிபதி மகனாச்சே, இப்படி போறது தப்பு தான்டா? தப்பு டாடி. பின்னமா கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு வந்து காலில் விழுந்தா 50 நூறு கொடுத்து அனுப்பாம கௌரவத்தை விட்டுட்டு ஊரை விட்டு ஊரு போய் வாழ்த்துறேங்கிற? அவனோட கார்ல சமமா போகும்போது அப்ப அந்த சபத்தை நினைக்கிறமாப்பா. இத பாரு, நீ டிரைவர் விட்டு கல்யாணத்துக்கு போனாலும் சரி, வாட்ச்மேன் விட்டு வளைகாப்புக்கு போனாலும் சரி, ஐ டோன்ட் பாதர். இது பாருமா, நீ கலெக்டர் வீட்டுக்கு டின்னருக்கு போறப்போ இது யார் பொண்ணுன்னு கேட்கற மாதிரி ரிச்சா ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும். அதுதான் எனக்கு கௌரவம். அந்த கௌரவத்தை நீதாமா காப்பாத்தணும். இவன் தான் தாமரக்குளம் தங்கமணி. போன வருஷம் 30 பேரை முட்டித்தள்ள மாட்ட 8 நிமிஷத்துல எட்டி பிடிச்சு மடக்கிட்டான். இவன் தான் மாடக்குளம் மாடசாமி. இவன் மண்டையை பார்த்து எத்தனை மாடுகள் மிரண்டிருக்கு தெரியுமா? அது மட்டுமா, இவன் மண்டையால ஒரு மாட்டு மண்டையில மோதி அது மண்டையை உடைச்சிட்டான். இவனுக்கு 2 பேரை வச்சு அந்த ஆட்டை நானு. ஆட்டை பத்தி எனக்கு என்னடா கவலை? அது கழுத்துல இருக்கிற தாயத்து, அதுக்குள்ள இருக்கிற லட்டை, இவ்வளவுதானே? என்னங்கடா சொல்லாதீங்கடா, செய்ய முதல்ல பாக்கி பணம் காரியத்தை செஞ்சு முடிங்கடா, நிறையவே கிடைக்கும். வாங்கடா வாங்க. அலமேலு, அந்த தாயத்து என் கைக்கு வரப்போகுது, உன் திமிர் அடங்கத்தான் போகுது. அதோ அந்த ஆடுதான், அந்த ஆட்டை அடிச்சு ஆட்டை நீங்க எடுத்துருங்க. அந்த கழுத்துல இருக்க லெட்டர் கொண்டாந்து என் கிட்ட கொடுத்துருங்க. நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். சரி வா. மாட்டேன்.
என்ன செய்வனா? ராமு யார் அவன்? மாவனா மச்சானா? பாட்ட
எவன் வந்தா எனக்கு என்ன, வரட்டும் பாத்துக்கிறேன். இன்னைக்கு பங்களாவுக்கு சிவகாமி வர சொல்லிருக்கமே மறந்துட்டியா? நான் மறந்தே போயிட்டேங்க. நீ விடிய விடிய கத்துனால உன வீட்டுக்குள்ள விடமாட்டேன். போ போமாட்டேன். நீ போறியா இல்ல நான் போட்டுமா? ரோசம், பெரிய ரோசம். இதுல ஒண்ணு குறைச்சல இல்ல. போ. இந்த ரோசத்தை நீ அந்த ஆள்கிட்ட காட்டிருக்கணும். எங்கிட்ட காட்டினா? போடா. நீ இல்லனா என்னால இருக்க முடியாதா? போ. வாங்குறேன்.
நீ திருடியா இருப்பேன் எதிர்பார்க்கவே இல்லை. ரசிகன் தான் நினைச்சேன், நீ ஒரு ரவுடியா இருப்ப நானே எதிர்பார்க்கல. கூடு வாய, இத திருடிட்டு வந்ததும் இல்லாம ரவுடி பட்டவரை கட்டுறியா? நீ மூடியா வாய, ஏன் பாட்ட ஏன் வீட்டுல கலந்து பாட வச்சதும் இல்லாம பரிவார போறியா? நீ என்ன சொல்ற? நாட்டாமக்காரரை எழுப்பி நடுவராசுரிய பஞ்சாயத்து கூட்டி நீ யாருங்கிறத நிரூபிக்கல? என் பேர் அலமேலு இல்ல நிறையா திருடங்கிட்டு காப்பாத்திருக்கே. அப்படியா? என்ன ராமு, ராமு உண்மை என்னன்னு தெரியாம நான் உன்னை திட்டிட்டேன், என்ன மன்னிச்சுக்கடா. ராமு, பெட்டி எடுத்துட்டு வந்தது அவங்கதான் நினைச்சு பொசுக்குன்னு திருடின்னு சொல்லிட்டேன், அதை ஒண்ணு மனசுல வச்சுக்க வேண்டாம். சொல்லு ராமு, நடந்தது என்னன்னு தெரிஞ்சுக்காம பொசுக்குன்னு ரவுடின்னு சொல்லிட்டேன், அதெல்லாம் ஒன்னும் மனசுல வச்சுக்க வேணாம்னு சொல்லுடா ராமு. உங்க எஜமானியமா கேட்காம அவங்க பாட்டை பெட்டியில படிச்சது தப்பு தான் சொல்லுதாமு. அப்படின்னா ஒண்ணும் இல்லடா ராமு, பொட்டியில இருந்து என் பாட்டை கேட்கறதுல எனக்கும் சந்தோஷம்தான் சொல்லுடா ராமு. நான் சொன்னதுன்னா அவங்க கிட்ட சொன்னியா ராமு? நான் சொன்னதுன்னா சொன்னியா ராமு? சொன்னியா ராமு? சொன்னியாடா ராமு? சொன்னியா ராமு? சொல்லுடா, சொன்னியா சொல்லுடா ராமு. ஹலோ மேலு, சின்ன முதலாளி வந்திருக்காரு, குந்துக்க. ஹலோ மேலு, சின்ன முதலாளி வந்திருக்காரு, தயவு செஞ்சு குந்துக்க. ஓஹோ, இவர்தான் உங்க சின்ன முதலாளியா? ஆமா, குந்துக்க. ரொம்ப திமிர் பிடிச்ச பொண்ணு, எப்ப இப்படித்தான். முதலாளிக்கு மரியாதை தெரியாதவங்க பாத்தியா? நீ நடந்துக்கிற முறையை பார்த்து முதலாளியும் வருத்தப்படுறாரு. அட விடிய, நான் என்ன அப்படி முறத்தாவி நடந்துட்டேனே அவரையே கேக்குறேன். முதலாளி செய்யற வேலைய ஒழுங்கா செய்யறதுதான் முதலாளிக்கு தொழிலாளி கொடுக்கற மரியாதை. கூழ கும்பிடு போட்டுக்கிட்டு பொழுத போக்குறது இல்ல. எனக்கே புத்தி சொல்றியா? போனா போதுங்க, இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க முதலாளி. யாரோட மன்னிப்பு எனக்கு தேவையில்லை. நான் என்ன அறுத்து போட்ட நெல்லா இல்லி மடியில கட்டிக்கிட்டு போனா இல்ல வாரத்தார வச்சு தோல போட்டிட்டு போனா எதுக்கு மன்னிப்பு? இந்த பொண்ண முதல்ல கலெக்டர் தனப்பு. தாராளமா, பட்டினத்துல இருந்து ஒருத்தர் சட்டையும் சராயும் மாத்திக்கிட்டு வந்து இறங்குவாரு, அவரு படி இறக்கலன்னா நீ பட்டினி குழந்தே செத்துருவேன்னு பகவான் என்ன படைக்கலையா? இந்த மடம் இல்லனா எத்தனையோ சந்த மடம் கூலிய குடிய. ரொம்ப அதிகமா பேசுறா பாலு, இந்த மாதிரி பொண்ணெல்லாம் இனிமே வேலைக்கு வைக்காத, உடனே அனுப்பு. மன்னிப்பு அது இதுன்னாரு, இதுல நானும் இவரை நல்லவரு நம்பி விடிய விடிய தூங்காம என்னன்னு நினைச்சிட்டு இருந்தேன். காலம்பரம் அதே நேரத்துல வேலைக்கு போனா தாண்டான் பெரிய முதலாளி முன்னாடி வந்து நின்னுகிட்டாரு. ராத்திரி நடந்ததெல்லாம் மறந்துட்டு மரியாதை கொடுக்கலான்னு வேலைய விட்டு நிறுத்திட்டாரு. கெட்ட கெட்ட பொல்லாத மனுஷவரு. உனக்கு மரியாதை கொடுக்கறதுக்காகத்தான் வேலை இல்லைன்னு சொன்னேன். என்ன யா வளர்றா? உண்மைதான் சொல்றேன், வீட்டுக்காரியா போறவள வேலைக்காரியா பாக்குறதுக்கு என் மனசு கேக்கல. அடியேன்னு கூப்பிட பொண்டாட்டிய காணுமா, அதுக்குள்ள புள்ளைக்கு பேரு பொண்ணு ரங்கோன வச்சானா. அடையா நீ வேற, நான் இன்னும் உன்ன பத்தியே ஒரு முடிவுக்கு வரல, அதுக்குள்ள வீட்டுக்காரின் பாட்டே வேற குடுக்குறியாக்கும்.
நெஞ்சில கை வச்சு சொல்லு, என் மேல உனக்கு இஷ்டம் இல்லன்னு. இஷ்டம் தான், அதுக்குன்னு அந்த காதல்ல முடிவு பண்ணிட முடியுமா? காதல் என்ன நினைச்ச? நேர்ல பார்த்தா சண்டை போட தோணும், நினைச்சு பார்த்தா சமாதானம் பண்ணிக்க தோணும். இறைய போட்டு சாப்பிட உட்காந்தா எதிரில் உட்காந்து ஊட்டி விடுற மாதிரி இருக்கும். தரலாம் படுத்துக்கலாமேனு பாய போட்டா பக்கத்துல வந்து சிரிக்கிற மாதிரி இருக்கும். என்னடா அது தூக்க வழியான துண்டு எடுத்து தோல்ல போட்டு தொட்டி இறங்கி குளிக்க போனா தவக்கிற மாதிரி தண்ணிக்குள்ள வந்து தாவி தாவி தொல்லை பண்ணும். அதேதான் எனக்கு, அதேதான். ஆமா, இத்தனையும் எனக்கு நீ வந்து பண்ணி விடுற மாதிரி இருக்கு. ஆமா, உனக்கு எப்படி இருக்கு சொல்லட்டுமா? சொல்லு சொல்லு. சொன்னா தப்பா நினைக்க கூடாது. சொல்லலாப்பா, தப்பா நினைப்பேன். சொல்லிடுவேன். சோதிக்காத சொல்ல. இத்தனையும் பண்றது யாரு? என் காதலன். யாரோ அவசியம் தெரிஞ்சுக்கணுமோ? வா காட்டுறேன். அது அங்க பாருங்க. அது நான் தான். எனக்காக இந்த நாளும் மத்த பெண்களோட நன்மைக்காகவாவது நான் இன்னும் கொஞ்ச நாள் இந்த வேலையை தான் செய்ய போறேன். நீ என்ன சொல்றேன்? அவசியம் வரும்போது எல்லாம் விவரமா சொல்றேன். அப்ப சரி, நீ என்ன பண்ற? நாளை காலையில வயக்காட்டுக்கு வந்து நாலு பேரு முன்னாடி நடந்ததுக்கு வருத்தப்படுற மாதிரி வருத்தப்படு. நானும் உன்னை மன்னிக்கிற மாதிரி மன்னிச்சிடறேன். முதலாளி வணக்கம். வா அறிமுகம், உன் தங்கச்சி கல்யாணம் எப்படி நடந்துச்சு? உங்க ஆசீர்வாதத்துல நல்லபடியா நடத்துங்க. நீங்க வர முடியலன்னாலும் சின்னையா வந்து சிறப்பா நடத்தி கொடுத்துட்டாரு. கல்யாண வீட்டுக்கார நீயே வந்துட்ட. கல்யாணத்துக்கு வந்த என் மகன் தான் இன்னும் வரல. முதலாளி, சின்னையாவுக்கு எஸ்டேட்டு அந்த சூழ்நிலை அங்க இருக்கிற ஜனங்க எல்லாம் ரொம்ப பிடிச்சு போச்சுங்களா? ஒரு வாரம் தங்கிட்டு வரதா சொல்ல சொன்னார். அண்ணனுக்குதான் பட்டின வாசம் பணக்காரங்க சகவாசம் எதுவுமே பிடிக்காதே. அவளுக்கு எப்படிமா பிடிக்கும்? சந்தனமா இழைச்சி வச்சாலும் சகதியில பொருள்ற இனமாச்சான. ஒவ்வொருத்தர் டேஸ்ட் டிஃபரெண்ட் அப்பா. ஏன் அண்ணனை குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? என் பேர் சொல்ல வேண்டிய மகனே இப்படி இருந்தா எப்படிமா? டோன்ட் வெரி டேடி, பொண்ணாவும் பிள்ளையாவும் என்ன நினைச்சுக்கீங்க, எல்லாம் சரியா போயிடும். கரெக்ட். என் கௌரவத்தை நீதாமா காப்பாத்த போற. அது சரி, ஏமா ஷாப்பிங் போறப்பியா? பணம் ஏதாவது வேணுமா? நோ டேடி, என் பாய் ஃப்ரெண்டோட பிக்சருக்கு போறேன். இஸ் இட்? வெரி குட் வெரி குட். போயிட்டு வாமா. பை 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 பை. ஆறுமுகம், என் மக எவ்வளவு மாடனா நடக்கிறான்னு பத்தியா? என் மக என்னடானா? முதலாளி, நான் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க. வயசுக்கு வந்த பொண்ணு தனியா வெளியே போறது நல்ல. இதெல்லாம் ஐ சொசைட்டி பழக்க வழக்கம். உனக்கு தெரியாது, போய் வேலை கவரி. காமாட்சி, ராஜம்மா, பங்கஜம், சுந்தரி, தேவகி, லட்சுமி, பாப்பா, கண்ணம்மா, சின்னம்மா, பிரேமா, சீதாலட்சுமி, சின்ன பொண்ணு, கருப்பாயி, பிரியா, கிரிஜாம்மா, வெள்ளையம்மா, பெரிய பொண்ணு, ஆண்டாளு, சுப்பாத்தா, கற்பாயி. வேலைக்கு வந்திருக்கங்க. இந்த பொண்ணு முதலாளியோட பாக்காம எடுத்துரிஞ்சு பேசிட்டு போனேன், இப்ப இதுக்கு வந்த. மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க, மன்னிச்சிருங்க, முடியலன்னா போயிடுறேன். முதலாளி நீங்க பாரு, பெண் பாவம் பொல்லாது, அதுவும் பாவம் ஆனால பொண்ணு கேள்விப்பட்டேன். இந்த ஒரு தடவை மன்னிச்சிருவான். போமா, போய் வேலை பாரு. ரொம்ப நன்றிங்க. வேலு, சனியை விட்டதுன்னு நினைச்சேன், திருப்பி வந்து விட்டுக்கிட்டா? நம்ம ஜாதகத்துல இன்னும் ஏழற தேரலங்க. படக்கூட மறையா. Thank you.
ஏதாவது பூச்சி கடிச்சிருக்கோம். வேலையை பாரு.
வேண்டி எஞ்சி தாங்குழியில இப்போ சேர்த்தடைக்க போறேன். உன்னை மட்டும் பார்த்திருந்த சாமி பிரசாதமும் சக்கர பொங்கலும் உங்களுக்கு கொடுக்கணும்னு எல்லாரும் பரத்து வந்திருக்கோம். இந்தாங்க எடுத்துக்கங்க. நீங்க கொண்டு வந்திருக்கிற சக்கர பொங்கல் மாதிரியே ஒரு இனிப்பான செய்தி சொல்ல போறேன். இன்னும் கொஞ்ச நாள்ல ஆளுமேல உன கல்யாணம் பண்ணிக்க போறேன். சத்தியமா நீங்க கொடுத்த ஊதியை நெத்தியில வச்சுக்கிட்டேன். உங்க அலமேலுவே என் நெஞ்சில வச்சுக்க போறேன். முதலாளி, இது ஒரு புரட்சிகரமான முடிவு. ஒவ்வொரு பணக்கார பிள்ளையும் இப்படி ஒரு சீர்திருத்த கல்யாணத்தை செய்ய முன்வந்தா இந்த சமுதாயத்துல ஏழை பணக்காரங்கிற ஏற்றத்தாழ்வையே ஒழிஞ்சு போயிடும். அதனால பருத்தி காட்டுக்குள்ள வந்த பாம்பு யாருன்னு தெரிஞ்சு போச்சு. யார் நீ? உன் வருங்கால மனைவியின் கடந்த கால காவலன். என்ன உளற? உண்மையை தான் சொல்றேன். அலமேலு நானும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறோம். கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணோம். ஆனா உன்னை பார்த்ததும் இல்ல, உன் பணத்தை பார்த்ததும் மனசு மாறி என்ன வேண்டான்னு சொல்லிட்டா. அலமேலு எனக்கு தான் சொந்தம். Go!
சமூகத்தில் உங்க அந்தஸ்தையும் கௌரவத்தையும் வசத்துமே தவிர கெடுக்காதுங்க. என்ன சொல்ற, வசதியான பெண்கள் எல்லாம் விட்டுட்டு வயக்காட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு ஏழை பெண்ணை மருமகளாக ஏத்துக்கிட்டு இருக்காங்க. எம்மாதிரி அந்தஸ்துல உள்ள எத்தனையோ பேர் உங்களை வாயார வாழ்த்துவாங்கன்னு சொல்றேன். இதப்பா, ஓ மாதிரி அந்தஸ்துல உள்ளவங்க என்ன பாராட்டலாம், அது எனக்கு தேவையில்லை. ஏ மாதிரி அந்தஸ்துல உள்ளவங்க ஒருத்தர் கூட என்ன கேவலமா பேசக்கூடாது, அதுதான்டா என் கவலை. அப்பா முதலாளி, இந்த கூலிக்கார கழுதைக்கு இந்த வேலைக்கார கழுத வக்காலத்தா, இந்த கழுதைகளோட சேர்ந்து போய் ஏதாவது குட்டி சவர்ல மோதிக்க போட. நாங்க கழுதுங்கதான் எஜமா. என்ன தீனி போடுறவன் எவ்வளவு சுமை ஏற்றி வச்சாலும் அழுக்காம சலிக்காம அது சுமக்கும். உழைப்புக்கும் விசுவாசத்துக்கும் பேர் போன அந்த இனத்தோட எங்களை சேர்த்திக்க பாருங்க. ரொம்ப நன்றி தம்பி. நீங்க வாங்க,
உங்க கல்யாணத்தை ஜாம் ஜாம் நான் எடுத்து வைக்கிறேன். நோயல் படாதீங்க தம்பி, புறப்படுங்க. வர முதலாளி. அப்பா நில்லடா. தர்மனுக்கு தான் பையனை பிச்சைக்கார மாதிரி வீட்டை விட்டு விரட்டிட்டான்னு நாலு பேர் கேவலமா பேசுவாங்க. அதனால என் கிராமத்து எஸ்டேட்டை நீயே எடுத்துக்க போட. அப்பா அண்ணனை கூப்பிடுங்கப்பா. அப்பா உள்ள போ. அண்ணனே உள்ள போ. முதலாளி, உங்க வீட்டு உற்பத்தின நன்றிக்காக நான் என் கடமை செஞ்சிட்டேன். வரங்க. பாரு எங்க போற? பொழப்புக்கு ஏதாவது வேலை தேட வேண்டாங்களா? அவசியம் இல்லை. என் குடும்ப நன்மைக்காக வேலை இழந்த உனக்கு மறுபடியும் வேலை கொடுக்க வேண்டியது என் கடமை. இனிமே நீ இங்கேயே வேலைக்கு இருக்கலாம். ஐயா, உங்க வீட்டு உற்பத்தினவன் ரொம்ப நன்றியா. எங்க ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. தம்பி என்னங்க என் கால உழுதுட்டு? பொண்ணு வீட்டுக்காரர் வைத்தியரையா, மாப்பிள்ளை வீட்டுக்காரர் நீங்க. நீங்க ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் பண்ணாம வேற யார் பண்றது? தீர்க்காயுஷா இருக்க. ஆமா, இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் முடிச்சு போச்சு. இவங்க தான் நாம எங்க குடி வைக்க போறோம். ஆமா. என்ன ஆமா தம்பி, உங்க அபிப்பிராயம்? அத பத்தி இனிமேதாங்க முடிவு பண்ணணும். அத கூட முடிவு பண்ணாம என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டீங்களா? சரி விடுங்க, என் வீடு இருக்கவே இருக்கு. இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். இதுக்கு சம்மதிக்கலன்னா அப்ப உங்க வீட்டுல தங்கலான்றீங்களா? அதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். வேண்டாம். ரெண்டு பேருமே வேண்டாம்னா வேற எங்கதான் அவங்க தங்குறது? மாப்பிள்ள அவங்க பண்ணேன் இருக்கிற பங்களாவில் தான் தங்கணும். தம்பந்தி, அருமையான யோசனை, அருமையான யோசனை. வசதியான இடம், அவங்க வீட்டுல ஃபேன் ஓடும், எங்க வீட்டுல பெருச்சாளி ஓடும். அவங்க வீட்டு கட்டில மெத்த இருக்கும், எங்க வீட்டு கட்டில பழைய செத்ததா இருக்கும். நிம்மதியா அங்கேயே போய் தங்கிக்கிறதா நல்லது. இது வசதி பிரச்சனை இல்ல வைத்தியரையா, வாழ்க்கை பிரச்சனை. நிச்சயமா அந்த பங்களாக்குள்ள நான் கால் எடுத்து வைக்க மாட்டேன். அப்படி சொல்லாதீங்க தம்பி. ஐயா ஆத்திரத்துல கௌரவத்துக்காக தான் உங்களை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னாரே தவிர மனசார அப்படி சொல்லலீங்க ஐயா. ஆமாங்க. இல்லைதான் எஸ்டேட்டையும் பங்களாவையும் எங்க எடுத்துக்க சொல்லணும். ஆமா மாப்பிள, சம்பந்தி சொல்றதுல நியாயம் இருக்கு. இப்ப உங்க அப்பாவுடைய கோபத்தை மறந்து பாசத்துக்கு முதலிடம் கொடுத்து நீங்க ரெண்டு பேருமே அங்க போயிருக்கிறது தான் நல்லதுன்னு இங்க இருக்கிற எல்லாருமே நினைக்கிறாங்க. என்னங்கய்யா சொல்றீங்க? புறப்படுங்க தம்பி. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நீங்க வாடறது பார்த்து அவர் வாயார மனசார வாழ்த்தத்தான் போறார். மாப்பிள, உண்மையிலேயே உங்க அப்பா மேல உங்களுக்கு பாசம் இருந்தா, உங்க குடும்பம் ஒண்ணு சேரணுங்கிற அக்கறை இருந்தா, பேர குழந்தைய தாத்தா எடுத்து கொஞ்சத பாக்கணுங்கிற ஆசை இருந்தா, நாங்க அங்கேயே போய் தங்கிக்கிறோம். என்ன தலகுனிய வச்ச அன்னைக்கே நான் செத்திருப்பமா? நான் ஏன் உயிரோட இருக்கிற தெரியுமா? நீ ஏன் கௌரவத்தை காப்பாத்துவேங்கிற நம்பிக்கையில்தான். உங்க நம்பிக்கை என்னைக்குமே வீண் போகாது. கவலைப்படாதீங்கப்பா. கடவுளே, என் குடும்ப கௌரவத்தை கெடுக்க ஒரு மகனை கொடுத்துட்டேன்னு நான் கண்ணீர் விட்டேன். ஆனா அந்த கௌரவத்தை காப்பாத்த ஒரு மகளையும் கொடுத்து என் கண்ணீரை தொடச்சிட்டியே, நான் உனக்கு எப்படி நன்றி சொல்லுவேன்? எவ்வளவு நேரமா உனக்கு காத்து இருக்க தெரியுமா? I'm sorry. It's all right. இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. Really? Yes. ராதா, பாய் ஃப்ரெண்டா செல்லு க்ளோஸா மூவ் பண்ணா இப்படிதான் சில்லியா மரத்தனமா கிஸ் பண்ண வர்றதா? நான்சென்ஸ். நீ எவ்வளவு ருசை டைப் ஆர் பண்ண, நான் எதிர்பார்க்கல ராதா. பாய் ஃப்ரெண்ட்னா பழகறதுக்கு ஒரு எல்லை இருக்கு. நீ இந்த மாதிரி சிடுமுச்சுத்தனமா பேசினா உனக்கு எந்த பாய் ஃப்ரெண்ட் கிடைக்க மாட்டான். எனக்கா? நிச்சயமா. நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், நீ போற கண்டிஷனுக்கு உனக்கு எந்த பாய் ஃப்ரெண்ட் கிடைக்க மாட்டான். எவனாவது பண்டாரன்னா கிடைக்கும். இல்ல, உன்னை விட டீசென்டான பாய் ஃப்ரெண்டோட வர்றேன். அது உன் லைஃப்ல நடக்காது.
இப்போ கூட்டிகிட்டு வர்றேன், எங்க சந்திக்கலாம்? ஹோட்டல் கிரீன்லேண்ட். சேலஞ்ச் சேலஞ்ச். பாலு. என்னம்மா? வண்டியில ஏறு. எங்கம்மா? எதுவுமே கேட்க கூடாது, நான் சொன்னபடி செஞ்சா போதும். பாலு முன்னாடி வந்து உட்காரு. ஹலோ மிஸ்டர் ரமேஷ், மீட் மை பாய் ஃப்ரெண்ட். ஐ சீ. ஹலோ, ஹவ் ஆர் யூ? வாங்க உட்காரலாம். என்னம்மா இது? பேசல கிளீன் பண்ணிட்டு வரேன். அடடா நீங்களா? வணக்கம் சார். ஆளே அடையாளமே தெரியல. நீங்க அடிக்கடி இந்த ஹோட்டலுக்கு வராதனால வருமானமே குறைஞ்சு போச்சு சார். ஹோட்டலுக்கா? சரி, இந்த வட்டியை முதல் மாச்சுக்க. தேங்க்யூ சார். மணி எப்படி என்னுடைய பாய் ஃப்ரெண்ட்? என்னால் அப்படி இருக்க முடியாது. தட்ஸ் ஆல். பாலு என்ன ஆர்டர் பண்ணீங்க? கிரேப் ஜூஸ்ங்க. லவ்லி. கிரேப் ஜூஸ் சார். ஐயோ, அப்பா ஒருத்தர்கிட்ட பணம் வசூல் பண்ணிட்டு வர சொன்னாரு. நீங்க கூப்பிட்டதும் மறந்தே போச்சு. போயிட்டு வந்துடுமா, இல்லன்னா கோயிச்சுக்கோரே. சாலிட், வந்த வேலைதான் முடிஞ்சு போச்சே. தேங்க்ஸ் பாலு. ஜூஸ் சாப்பிட்டு போய. வேண்டாங்க, ரெண்டே நீங்களே குடிங்க.
இந்த போட்டோ பாருங்க. வெரி குட். பேர் அசோக், ஃபாரின் ரிட்டர்ன் டாக்டர். பெரிய இடம், ஏராளமான சுத்திருக்குமா. உன்னை பெண்ணு கேட்டு வந்தாங்க, உனக்கு பிடிச்சிருந்தா சொல்லு, கல்யாணத்துக்கு உடனே ஏற்பாடு பண்றேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரிப்பா. ரொம்ப சந்தோஷம். காமாட்சி, எங்க போற? தண்ணி குடிக்க போறேன். இப்ப தானே குடிச்சிட்டு வந்தேன். அடிக்கடி தாகம் எடுக்குது. வேலையை விட்டு போறதுக்கு இது ஒரு சாக்கு. நீங்க எல்லாம் இப்படி பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சதா கொடம் நிறைய தண்ணி சொம்பு கொண்டு வச்சிருக்கேன். போய் எவ்வளவு தண்ணி வேணாலும் குடிச்சு சீக்கிரம் வேலையை வந்து பாரு. மணி 11 ஆயிடுச்சே. நீங்க எல்லாம் போய் ஏதாவது டீ கீ குடிச்சிட்டு அரை மணி நேரத்துல வந்து சேருங்க. போங்க. ராமு, நீ போ, நான் பாத்துக்கிறேன். வயல்ல வேலை செய்யும் போது வாட்ச் எது கட்டிருக்கேன்னு நினைச்சேன். இப்ப புரிஞ்சு போச்சு. வேளா வேலைக்கு வேலை வாங்கறதா தானே? முதல்ல நாம வயல்ல இறங்கிக்கிட்டு வேலைக்காரவங்களை வாங்க வாங்கன்னு கூப்பிட்டா வேலை ஒழுங்கா நடக்கும். அதை விட்டுட்டு நம்ம வீட்டுல உட்காந்துக்கிட்டு அவங்கள போங்க போங்கன்னு சொன்னா அப்படிதான் இருக்கும் குழப்பம். உடையவங்க பாக்கலன்னா ஒரு மழை கட்டைன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆமா, இப்ப நீங்க எதுக்காக இங்க இருந்துடும்? வீட்டுல தண்ணி இல்லையா? இருக்கு. இருந்தாலும் உங்கையால குடிச்சா தாகம். அப்படியா? கொஞ்சம் இருங்க. இந்தாங்க. தண்ணி உங்களுக்கு இது கட்டுப்படி ஆகாது, கீழே இறங்குங்க. குடத்தோட ஊத்துறேன். இன்னும் தாகம் தீரல. தாகம் தீர்ந்ததடி அண்ணனே, தங்கமே சொர்ணமே அண்ணமே, என் மோகம் தீரவில்லை இன்னுமே. தீரவில்லை இன்னுமே, தாகம் தீர்ந்ததடி அண்ணமே, என் மோகம் தீரவில்லை இன்னுமே. மழை மேகம் போல வந்து தழுவி கொண்டாரே என் தேகமே, குளிர்ந்து போகுமே. மழை மேகம் போல வந்து தழுவி கொண்டாலே என் தேகமே, குளிர்ந்து போகுமே. No!
தந்தால் நினைத்து மகிழும் என் சித்தமே. தங்கச்சி புடிவாதம் புடிச்சிட்டான். ஆனா அப்பாதான் அவ வந்தா நான் இருக்க மாட்டேன்னு கண்டிப்பா சொல்லிட்டாராம். கோபத்துல சொல்லிருப்பாருங்க, புறப்படுங்க போலாம். முடியாது, அவர் கூப்பிடாத கல்யாணத்துக்கு நான் வர தயாரா இல்ல. கூப்பிட்டாதான் போவேன். நீங்க கௌரவம் பார்க்கும் போது உங்களை தத்த அப்பா வந்தா வரட்டுமே கௌரவம் பாக்குறதுல என்ன தப்பு? நல்லா சொன்னமா. இங்க பாருங்க, நினைச்சு பார்த்தாதான் நட்பு, நெருங்கி போனாதான் உறவு. அப்பா மேல இருக்கிற கோபத்துக்காக அருமை தங்கச்சியை ஏன் தள்ளி வைக்கிறீங்க? வாங்க போயிட்டு வந்துடும். அம்மா, ஏழைங்கிற காரணத்துக்காக நீ மருமகளா வர லாயக்கு இல்லைன்னு முதலாளி உன்ன வெளியே அனுப்பிட்டார். ஆனா உன்னுடைய நல்ல உள்ளத்தை அவர் புரிஞ்சுட்டு இருந்தாருன்னா நீதான் மருமகன்னு உடனே ஏத்துக்கிட்டு இருப்பார். தம்பி, வயசுல பெரியவன் நான் சொல்றேன், யோசனை பண்ணாம தங்கச்சி கூட்டிட்டு உடனே கல்யாணத்துக்கு புறப்படுங்க. சரி ராமு, ராமு நாங்க கல்யாணத்துக்கு போறோம், திரும்பி வர வரைக்கும் வயக்காடு பருத்தி காடு எல்லாத்தையும் நீ போய் கவலைப்படாதப்பா, நாங்க பாத்துக்கிறோம். நின்னுடா போறியே அப்பா. உன்னால எழுந்த கௌரவம் ஓ தங்கச்சியால திரும்பி வந்துகிட்டு இருக்குது. இந்த காட்சியை நீ வீட்டுக்குள்ள நின்று பார்க்கறதுக்கு யோகிதை இல்ல, வெளியில நின்னே பாரு. நான் அப்பவே சொன்னேன் கேட்டியா? வெளியே இருந்தாவது தாமாக கல்யாணத்தை பாருன்னு சொன்னாரே, அதுல இருந்தாவது தெரிஞ்சுங்க பாசமும் உறவும் நெஞ்சில ஒட்டி இருக்குன்னு. இங்க இருந்தே பாப்போம். ஒன்னும் அவசியம் வாங்க. Ha ha ha!
தங்கச்சி ஏன் கீழே விழுந்துருச்சு? ஒன்னும் பயப்படாதீங்க, பூ வாசனையும் புகை நாத்தமும் புது பொண்ணுக்கு தலைய சுத்தி இருக்கும். மை காட், மாப்பிள்ள என்னங்க? நீங்க மாமனாராக முன்னாடியே தாத்தா ஆக போறீங்க. மாப்பிள்ள என்னங்க சொல்றீங்க? உங்க மக கர்ப்பமா இருக்கு. அப்பா 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 அம்மா, நீ ஏழைகிற ஒரே காரணத்துக்காக உன்னை மருமகளா ஏத்திக்கிட்டா என் குடும்ப கௌரவம் போயிடுமோன்னு உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனேன். ஆனா எந்த மகன் குடும்ப கௌரவத்தை காப்பாத்துவான்னு நினைச்சனோ அவ கல்யாணத்துக்கு முன்னையே கர்ப்பமா வந்து என் குடும்ப கௌரவத்தை குழி தோண்டி புதைச்சிட்டா. நீங்க ரெண்டு பேரும் என்ன மன்னிச்சிடுங்க. கவலைப்படாதீங்கப்பா, இந்த அவமானத்துக்கு யார் காரணமோ அவனை கண்டுபிடிச்சு ராதாவை வாழ வச்சு உங்க கௌரவத்தை நான் காப்பாத்துறேன்பா. உடனே வக்கீலுக்கு போன் பண்ணு. கல்யாண வீட்டுல இருந்து நீங்க வேகமா வெளியேறதையும் பெண் பிடிக்க மாதிரி ஓடி வந்ததையும் பார்த்துதான் நானும் பின்னாலேயும் ஓடி வந்தேன். பயந்த மாதிரியே நடந்து போச்சு. வாங்கம்மா. வரமாட்டேன். முடியாதம்மா, உங்க வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு யார் காரணம் மட்டும் சொல்லுங்க. உங்க வீட்டு உப்பு சின்ன நன்றிக்காக என் உயிரை கொடுத்தா அவனை கொண்டு வந்து சேர்க்கிறேன். ஹோட்டல் என்ன விட்டுட்டு போனியே, அன்னைக்கு நான் மயங்கி விழுந்துட்டேன். அப்ப இருந்துதான் எனக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டுடுச்சு. அதுக்கு மேல எனக்கு எதுவுமே தெரியாது பாலு. அன்னைக்கு பார்த்தா அந்த பாய் உங்களை தனியா விட்டுட்டு போகணும். உங்க குடும்பத்துக்கு நன்றி கடன் பட்டிருக்க இந்த நாய் சொல்லுது. அதுக்காக இப்படி ஒரு தியாகத்தை செய்யணுமா? இது தியாகம் இல்லம்மா, கடமை. அதை நிறைவேற்றுறதுக்காக தான் தாலியோட வந்திருக்கேன். இனிமே நீதாமா குடும்ப கௌரவத்தை காப்பாத்தணும். என்னப்பா அது, எல்லா சொத்துக்களும் எனக்கும் என் சந்ததிக்கும் தான் சேரணும் எழுதிருக்கீங்க. தங்கச்சிக்கு இனிமே நான் அவளுக்கு அப்பனும் இல்லை, அவ எனக்கு மகனும் இல்லை. அப்பா இவ இவ என் கணவர். அப்பா, ஆயிரம் தவறுகள் செய்திருந்தாலும் எங்க எல்லாரையும் நீங்க தான் மன்னிக்கணும். அப்ப நான் புறப்படுறேங்க. எங்க உங்க தங்கச்சி வசதியா வாழ்ந்த பொண்ணு, அண்ணன் காவடியான நான் அதிர்ஷ்டவசமா அதுக்கு கணவனாயிட்டேன். கடைசி வரைக்கும் கண் கலங்காம காப்பாத்துறதுக்காக நான் ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு வரேங்க. அது வரைக்கும் அவங்க இங்கேயே இருக்கட்டும். முடியாது, நானும் உங்களோட தான் வருவேன். என்னங்க, யாரும் போக வேண்டாம்னு சொல்லுங்க. நம்ம எல்லாம் ஒத்துமையா ஒரே குடும்பமா இருந்தா தான் இறந்து போன மாமாவோட ஆத்மா சாந்தி அடையும். அது மட்டும் இல்ல, வாயு வயிறுமா இருக்கிற பொண்ணு வீட்டை விட்டு வெளியே போனா குடும்பத்துக்கு ஆகாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அது சொந்த வீட்டுக்கு தான் பொருந்தோம், இந்த வீட்டுக்கு இல்லனி. என்னங்க, நான் ஒன்னு சொல்லட்டுமா? என்ன? இந்த வீட்டை உங்க தங்கச்சி பேருக்கு எழுதி வச்சுட்டா? அருமையான யோசனை. அதான் இந்த வீட்டு ஓம்பெருக்கு எழுதி வச்சிடுறேன், அப்புறம் சொந்தமாயிடும். அது வந்து தானமோ தர்மமோ இல்ல, என் தங்கச்சிக்கு நான் கொடுக்குற சீதனம். நடந்ததெல்லாம் மறந்துட்டு நாம எல்லாரும் ஒரே குடும்பமா இருப்போம். தயவு செஞ்சு மறுக்காதீங்க. அப்படின்னா அது என் கணவர் பேர்லயே எழுதிடுங்க. ராதா, நீங்க செஞ்ச தியாகத்தை சொத்து சுகத்தையோ பணம் காசையோ வச்சு அளந்துட முடியாது. அதனால அது உங்க பேர்ல தாங்க இருக்கணும். வெரி குட் தங்கச்சி. முதலாம் இனிமே அப்படிதான் கூட கூடாது. நீங்க இந்த வீட்டு மாப்பிள்ள. என்னங்க, இந்த ரெண்டு விரல்ல ஏதாவது ஒண்ணு தொடுங்க. எதுக்குன்னு சொல்லு. தொடுறேன். தொடுங்கள சொல்றேன். என்னடா அது? ம்
நான் நினைச்ச மாதிரி ஆண் குழந்தைதான். அவசியம் அதா நெக்லஸ் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குண்ணா. அன்னைக்கு என்னுடைய அன்பளிப்பு என்ன திடீர்னு? அவ எனக்கு ஒரு அன்பளிப்பு தரப்போறா. என்னது? ஒரு குட்டி பேலை பெத்து தரப்போறான்னு சொன்ன. ஆமா, இது அவங்ககிட்ட சொன்னதையா? சொல்லலையே. அண்ணி எங்கிட்ட கூட சொல்லாம மறைச்சிட்டீங்களே. அண்ணா அப்ப போட வேண்டியதுதான். போடு இருக்கு. முதல்ல ஒரு தங்கச்சி கழுத்துல போறேன். நீ போட்டுக்க. சொல்றத கேளுங்க. ஒரே வீட்டுல ரெண்டு பொண்ணுங்க வாய வயிறுமா இருக்கும் போது எனக்கு மட்டும் வாங்கிட்டு வரீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? ஏசிருக்கிறீங்க, சொல்லிட்டு இருக்கிறீங்க. உன் புருஷ முட்டாள் மடையன்னு நினைச்சியா? ஹாய். என்ன ஒரே மாதிரி ரெண்டு நெக்ல? ஒண்ணு சம்சாரத்துக்கு ஒரு தங்கத்துக்கு. எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்க. என்ன விலை? ஒன்னு 10,000 ரூபா. தங்கச்சிக்கு போடுங்க. திரும்ப மாப்பிள, இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. வாங்க வக்கீல பாத்துருந்துடலாம். வரோம். என்னங்க குடிக்க கொஞ்சம் சுடு தண்ணி கொண்டா. சரிங்க. நீங்க கேட்ட மாத்திரை இது உள்ள போன உடனே உயிர் போயிடும். அந்த அளவுக்கு கடுமையான விஷயம். சரி சரி, யாரா மாத்திரை போறாங்க? போயிடு. செலவுக்கு என் வேலைக்காரன் இல்ல. வேலைக்காரன் நான் ஒரு வேலையை அனுப்பிச்சிருக்கேன். அதுல விஷம் கலந்து. விஷமா? ஆமாங்க. பாவி, என் புருஷன் என்ன பாவம் பண்ணார்? இப்படி ஒரு துரோகத்தை பண்ண என் மேல இருக்கிற பழிய தீசுக்கிறதுக்கு உனக்கு வேற வழியே தெரியலையா? என்னங்க என்ன நடந்தது? உங்க அண்ணனை கொல்ல பால்ல நான் விஷம் கலந்ததா உங்க அண்ணி சொல்றாங்க? அண்ணி. ஆமா ராதா, அப்படின்னா உடனே ஏன் தடுக்கல? அதிர்ச்சி ஏற்பட்டு அகந்து போய் நின்னுட்டேன். உணர்வு ஏற்பட்டதும் போடி வந்து தடுத்துட்டேன். அப்ப இந்த பால்ல விஷம் கலந்திருக்குன்னு சொல்றீங்களா? ஆமா. உண்மையாவா? சத்தியமா? குடிச்ச உடனே உயிர் போயிடும் சொன்னீங்க. அரை மணி நேரம் ஆச்சு, நான் ஏன் இன்னும் சாக்கல? அண்ணி, நாங்க இந்த வீட்டுல இருக்கிறது பிடிக்கலன்னா வெளியே போக சொல்லிருக்கலாம். அப்படி ஒரு பழி போடணும்னா அது என் மேல போட்டிருக்கலாம், என் கணவர் மேல போட்டிருக்க கூடாது. வாங்க. நில்லுமா? அது மேலும் சத்தியமா சொல்றேங்க, இதுல ஏதோ சதி நடந்திருக்கு. இல்ல, நீ தான் பழைய பகையை மனசு வச்சுக்கிட்டு மாப்பிள்ள மேல பழி சுமத்திருக்க. இன்னொரு தடவை மாப்பிள்ள தயவு செஞ்சு எனக்காக அவங்கள மன்னிச்சாங்க. இது வெளியே தெரிஞ்சா எல்லாருக்கும் கேவலம். பாமா, தங்கைக்கு அப்படி ஒரு நல்ல கணவன், எனக்கு இப்படி ஒரு கேவலமான மனைவி. கடவுளே, பால்ல கலந்தது பெஷ மாத்திரம் இல்லையா? பழைய விரோதத்தை மனசுல வச்சுக்கிட்டு என் மேல பழி போடத்தான் அப்படி செஞ்சானா? ஏன் குறுக்கணிக்கிற? இனிமே வாழ்க்கையிலையும் குறுக்கணிப்ப.
புரியலையா? இந்த வீட்டுக்கு மருமகளா வரத்துக்காக நீ என்ன பழி வாங்கின? அந்த பழிக்கு பழி வாங்கறதுக்காக நான் இந்த வீட்டுக்கு மருமகனா வந்தேன். இப்ப ரெண்டு பேரும் ஒரே இடத்துலதான் நிக்கிறோம். இல்ல, நாலு படி கீழே நிக்கிறேன். இப்ப நிக்கலாம், இனிமே நிக்க மாட்டேன். அதுக்காகத்தான் திட்டம் போட்டு டானிக் மாத்திரைகளை விஷ மாத்திரைன்னு நீ கேட்க முடியா சொன்ன. நீ பார்த்த பட பால்ல கலக்கல. அதுக்கப்புறம் அதை நாளே குடிச்சு உன் கனவு மனசுல களங்கத்தை விதைச்ச. என் திட்டத்துக்கு அதுதான் முதல் படி. கூடிய சீக்கிரம் உன்னை படிப்படியா இறக்கி வாசப்படிக்கு வெளியே நிக்க வைக்கத்தான் போற. நான் நினைச்சது சரியா தான் போச்சு. உன்ன உங்ககிட்ட என்ன பேச்சு பேசதை இடத்துல பேசிக்கிறேன். என்னங்க என்னங்க உங்க தங்கச்சி புருஷ என்ன புதுசு ஏதாவது பயப்பட போறியா? பழி இல்லீங்க, நடந்த உண்மையத்தான் சொல்றேன். படிக்கட்டுல ஜாக்கிரதையா வரணுங்க, இல்லன்னா படிக்க விட்டுரும். என்னங்க, 9 மணிக்கு ஆடிட்டர பாக்கணும் சொன்னீங்க, அதுக்காகத்தான் புறப்பட்டு இருக்கேன். இல்லீங்க, அவரை பத்தி சொல்றத கொஞ்சம் பொறுமையா. உன் கதையெல்லாம் கேட்க இப்ப நேரம் இல்ல, புறப்படுவோமா? பாலு, அவரு இந்த வீட்டு மாப்பிள்ள, கொஞ்சம் மரியாதை பேசு. நீங்க போங்க. கடவுளே, அவர்கிட்ட உண்மைய சொல்ல முடியாம செஞ்சுட்டே. பூரா சத்தம் இருக்குது. ரெண்டு மூட்டை சரி போச்சு, போதும், இறங்கி வா. சீக்கிரம் கட்டு, யாராவது வந்துட போறாங்க. உங்க நல்ல காலம் உங்களை மன்னிச்சிருக்கிறேன். இந்த காட்டுல இருந்து உங்களுக்கு வேலை கிடையாது, எந்திரிச்சு ஓடுங்கடா, போங்க. சபாஷ் ராமு, சபாஷ். ஏன் எடுத்துறீங்க ராதா? பயத்துல புள்ளைய வச்சுட்டு இந்த மாதிரி பயங்கரமான சத்தத்தை எல்லாம் கேட்க கூடாதுமா? ஆமா, என் புருஷனுக்கு நல்லது செஞ்சிட்டீங்க, இப்ப என் பிள்ளைக்கு நல்லது செய்யறீங்களாக்கும். ராதா, உங்ககிட்ட உண்மைய சொல்ல முடியாதபடி உன் கழுத்துல கட்டி இருக்கிற தாலி என் வாய கட்டி வச்சிருக்குமா? என்ன புரிஞ்சுக்கல? எப்ப என் கணவர் மேல பழ சுமத்துனீங்களோ அப்பவே உங்களை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப கூட நான் சந்தோஷமா இருக்கிறத பொறுத்துக்க முடியாம தான் கேவலம் இதை கூட நிறுத்தினீங்க. ராதா, உனக்கு உண்மை தெரியாது. உண்மைக்கு உனக்கு சம்பந்தமே இல்ல, போடி வெளிய. உங்க தங்கச்சியோட நன்மைக்காக அப்புறமா உங்க சண்டை போடுறேன், போகல. அதான் இனிமே அனாவசியமா உங்க சேர்ந்து வச்சுக்காத. நான் வெளியே போயிட்டு வரேன், யாராவது போன் பண்ணா நோட் பண்ணி. ராதா, 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 பாபா என்ன உனக்கு? ராதா, ராதா.
புரிஞ்சுக்கிட்டேன். என்னாலதானே இந்த நிலைமை, உனக்காக
உடனே போய் அவங்க காலில் விழுந்தாவது மன்னிப்பு கேட்டு உடனே அழைச்சிட்டு வந்துடுறேன். அவசியமே இல்ல ராதா, அதைத்தான் நான் செஞ்சுட்டு வந்தேன். என்ன சொல்றீங்க? ஆஸ்திரத்துல வெளியே அனுப்பிச்சுட்டு அப்புறம் வேதனைப்பட்டீங்க, அதை புரிஞ்சுக்கிட்டேன்னா உங்க மனைவிட்ட போய் நடந்ததெல்லாம் மறந்துட்டு வீட்டுக்கு வாங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவங்க எல்லாருமே சேர்ந்து என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா தான் வீட்டுக்கு வருவேன்னு சொல்லிட்டாங்க. உடனே அவங்க காலில் விழுந்து அப்பு போயிட்டீங்க. இதே வார்த்தை அவன் ஏன் முன்னாள் சொல்லியிருந்தா அவன் நாக்கு இழுத்து வச்சு அறுத்திருப்பேன். ராதா, எனக்கு அவளுக்கு இருந்த கொஞ்ச நஞ்சு உறவும் என்னையோட அத்து போச்சு. என்னை பொறுத்த வரையிலும் அரமேல செத்துட்டா, அரமேல செத்துட்டா. ராமு, நீ சாப்பிடலையா? ஓஹோ, நான் சாப்பிட்டாதான் நீ சாப்பிடுவியா? ராமு, நானும் சாப்பிட போறேன், நீயும் சாப்பிடுடா, சாப்பிடு. எனக்கு சரியான மருந்து கொடுத்துட்டீங்க, உங்களை நான் மறக்கவே மாட்டேன். மன அமைதி மட்டும் இருந்தா போதாதுங்க, உங்க வாழ்வுக்கு ஒரு துணையும் தேவை. நல்ல
டார்லிங். அடுத்த வாரம் எனக்கு பர்த்டே. அப்படியா? இப்பவே அட்வான்ஸ் வாழ்த்துறேன். மெனி ஹாப்பி ஸ்டார். வெறும் வாழ்த்து மட்டும்தானா? என்ன வேணும் சொல்லு. ஒரு வைர நெக்லஸ் வேணும். அவ்வளவுதானே? ஜஸ்ட் 25,000 ருபீஸ். பாலு பாலு, இதோ வந்துட்டேன். பாலு பாலு, கூப்பிட்டீங்களா? பணம் எவ்வளவு இருக்கு? பணமா? எல்லாம் செலவழிஞ்சு போச்சு. அவ்வளவுமா? என்ன சொல்றீங்க? ஆமாங்க, கொடைக்கானல் பங்களா வச்சுதான் நளினா வாடகைக்கு இருந்த இந்த பங்களாவை அவங்களுக்கு சொந்தமா வாங்கி கொடுத்தீங்க. டி எஸ்டேட் பேர்ல வாங்கின கடனை வச்சுதான் இத்தனை நாளா நானும் சீக்கிரமா செலவு பண்ணிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அதெல்லாம் வேண்டாம். எப்படியாவது இப்ப எனக்கு பணம் வேணும். போய் நம்ம செட்டியா கூட்டிட்டு வாங்க. சரிங்க. வணக்கங்க. வாங்க செட்டியா, வாங்க உட்காருங்க. சரிங்கட்டா. என்ன திடீர்னு அழைப்பு? எனக்கு அர்ஜென்டா 50,000 ரூபாய் பணம் வேணும். பணமா? மன்னிக்கணுங்க, ஏற்கனவே நீங்க அடகு வச்ச சொத்துக்களுக்கு மேல அதிகமாவே பணம் கொடுத்திருக்காங்க. வட்டியோட சேர்த்து பார்த்தா ஒன்னும் கட்டுப்படி ஆகலைங்க. மேற்கொண்டு என்னால உங்களுக்கு பணம் கொடுக்க முடியாது. அப்படியா? இன்னொரு சொத்தை ஈடுகாட்டா பாத்துட்டு குத்து மதிப்பா கொடுக்குறேங்க. ஆளு மாப்பிள, நாளைக்கு நம்ம கண்ணுப்புலி எஸ்டேட் சம்பந்தப்பட்ட பத்திரங்களை எடுத்து வந்துருங்க. சரிங்க. அப்போ நானும் நாளைக்கு பணத்தோட வர்றேங்க. வர்றேங்க. இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? அப்போ நானும் போயிட்டு வரீங்களா? அப்படிங்களா? அட பாவி, என்ன பழி வாங்கினது இல்லாம அவரையும் பாழாக்கிட்டே. இப்படியே இருந்தா இந்த எஸ்டேட்டும் போயிடுமா? அப்புறம் நீ குழந்தைய நடுத்தரவு நிக்க வேண்டியதான். எங்களை விடுங்க, என் கணவர் தெருவுல நிக்க கூடாது. அதுக்காக நீ என்னமா செய்ய போற? பழைய அலமேலுவா மாற போறேன். பாருங்க நடக்கிறது. பணங்க இந்த என்ன செட்டியார், பணத்தை கேட்டா பத்திரிகை கொடுக்குறீங்க. விஷயம் இருக்கியா? முதல்ல இந்த அறிவிப்பை படிங்க. அறிவிப்பு: கண்ணுப்புலிமேடு எஸ்டேட் முதலாளி திரு விஜய் அவர்களின் மனைவியும் அவரது ஒரே குழந்தை வேல்முருகனையும் காதியனும் தாயாருமாகி அலமேலு தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால், என் கணவர் அனுபவித்து வரும் சொத்துக்கள் யாவும் காலம் சென்ற எனது மாமனார் திரு தர்மலிங்கம் அவர்களால் சுயாதீனமாக சம்பாதிக்கப்பட்டு உயில் மூலம் என் கணவருக்கும் அவர் சந்ததிக்கும் கொடுக்கப்பட்டவையாகும். எனவே மேற்படி சொத்துக்களில் என் மகன் வேல்முருகனுக்கும் பங்கு உண்டு. என் கணவர் தனக்கு சேர வேண்டிய பங்கிற்கு அதிகமாகவே பல சொத்துக்களின் மேல் கடன் வாங்கியிருப்பதால் மீதமுள்ள ஒரே சொத்தான கண்ணுப்புலிமேடு எஸ்டேட் என் மகனுக்குத்தான் சேர வேண்டியது. எனவே மேற்படி சொத்துக்களின் பேரில் எவரேனும் கடன் கொடுத்தாலோ அல்லது கிரயம் செய்தாலோ தட்டப்படி செல்லாது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிக்கு அலமேலு விஜய். அலமேலு, அவ்வளவு துணிச்சலா உனக்கு? செஜியார், அவ்வளவு சொத்துக்கள் எனக்கு தான் சொந்தம். இருந்தாலும் இந்த அறிவிப்பை பார்த்த பிறகு என்னால் இனிமே உங்களுக்கு பணம் கொடுக்க முடியாது. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க, மன்னிக்கணுங்க. ஒரு மாசம் பொறுத்துக்கோங்க. அதுக்குள்ள நான் கொடுத்த பணம் வட்டியை முதலமா வரல. ஒப்பந்தப்படி நான் சொத்தை எடுத்துக்கோங்க. அப்புறம் என் மேல வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. நான் வரேன். முதலியார் பேசுறேன். 3 மாசத்துக்கு முன்னாடி 50,000 நீங்க கொடுத்த செக்கு பேங்க்ல இருந்து திரும்பி வந்துருச்சு. ஞாபகம் இருக்கா? ஆமா, நல்ல ஞாபகம் இருக்கு. கிரிமினல் ஆக்ஷன் எடுக்க போனப்பெல்லாம் தவணை கேட்டே நாளை கடத்திட்டீங்க. இன்னைக்கு பேப்பரை பிரிச்சா உங்க யோகியதைய வெச்ச வெளிச்சமா விளம்பரப்படுத்திருக்காங்க உங்க சந்தானம். முதலியார், வெறும் நோட்டீஸா கொடுத்திருக்கா? அவளை எடுத்து கோர்ட்ல நான் கேஸ் நடத்த போறேன். முடிவு வரைக்கும் பொறுத்துங்க. மாப்பிளே, என்ன அவமானப்படுத்துற அந்த நாயை சும்மா விடக்கூடாது. உடனடியே ஒரு நல்ல வக்கீல பாருங்க. கோர்ட்ல வச்ச கோர்ட் படக்கிறேன். கோர்ட்டுக்கு போனா எல்லாருக்குமோ ஏதாக்குமோ? சட்டத்தை பத்தி அந்த ஆட்டுக்காரருக்கு தெரிஞ்சவங்க இந்த பட்டதாரிக்கு அதிகமா தெரியும். சொல்லுங்க, செய்யுங்க, போங்க. தினமும் நான் தூங்கின பிறகு வர்றதும் முளைக்கிறதுக்கு முன்னாடி போறதுமா இருக்கியே, இடையில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கத்தான் நான் இன்னைக்கு முழிச்சுக்கிட்டே இருக்கேன். என்ன இப்படி குடிச்சிட்டு வந்து நிக்கிறீங்க? இது உனக்கே நல்லா இருக்கா? மனசுக்கு தங்கச்சி, மனக்கவலையை போக்குறதுக்கு அதுதான் மருந்தா இருக்கு. அதுக்கு மேல 500,000 ரூபாய் சொத்துக்களா? நீ என்ன சொல்ற? அண்ணி கொடுத்திருக்கிற விளம்பரத்தை பத்தி சொல்றேன். நீ எத்தனை லட்சத்தை அழிச்சிருந்தா அவங்க இப்படி ஒரு விளம்பரத்தை கொடுத்திருப்பாங்க? அவளை பத்தி பேசாத. குடிய கெடுக்க வந்த அவளாலதான் நான் குடிகாரனா மாறினேன். இப்போ என்ன கோர்ட்டுப்படியும் ஏற வச்சுட்டா. அப்படியா? நல்ல காரியம் செய்ய.
சபாச்சாரி பேசுறேன். கேஸ் சம்பந்தப்பட்ட தஸ்தாவேஜ் எல்லாம் பார்த்துட்டேன். வெச்சு நம்ம பக்கம்னா பிச்சு விடுறோம் பிச்சு. ஆமா, வெரி குட். ஜெயிச்சு கொடுத்துட்டீங்கன்னா நீங்க கேக்குறது கொடுக்குறேன். டோன்ட் வரி, முதல்ல 3000 ரூபாய் பணத்தை கொடுத்தறப்போ வக்காலத்தெல்லாம் தாக்கல் பண்ண வேண்டாமா? அனுப்பிக்கிறேன். அண்ணா, சின்னா நெக்லஸ் அப்படி பாக்குறேன். இது அன்னைக்கும் எனக்கும் ஒரே நாள்ல ஒரே மாதிரி வாங்கி கொடுத்தியே, மறந்துட்டியா? வாங்க தம்பி, இப்போ வழி தெரிஞ்சது. வாங்க உள்ள வந்து உட்காருங்க. வரமாட்டேன். அந்த கழுது கிட்ட நான் போட்ட நெக்லஸ் இருக்கு, அதை முதல்ல வாங்கிட்டு வாங்க. தம்பி போங்க. தங்கச்சி, உன் புருஷன் வந்து கார்லயே உட்கார்ந்துருக்காருமா? உள்ள கூப்பிட்டு உட்காருமா? நான் உள்ள கூப்பிட்டேன், அவர் வரமாட்டேன். அவர் உன்னை பார்க்க வரலம்மா, நெக்லஸ் தான் வேணுமா அவருக்கு? அவருக்கும் எனக்கும் இருக்கிற சம்பந்தமே கையில இருக்கிற குழந்தையும் கழுத்துல போட்ட நகையும் தான். இப்ப அதையும் கேக்குறாரா? போட்ட கையாலே வந்து எடுத்துட்டு போக சொல்லுங்க. தம்பி, உள்ள வந்து உங்களையே எடுத்துக்க சொல்லுது. உள்ள வரவழைச்சு விட்டு போன உடம்பு ஒட்ட வைக்க பாக்குறதா? தர முடியுமா முடியாதான்னு கேட்டுவாங்க. என்ன ஐயா? தர முடியுமா முடியாதான்னு கேட்கிறார். ஓஹோ, நிச்சயமா தரங்க. குழந்தையாவது ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போ சொல்லுங்க. குழந்தைய ஒரு தரம் பார்த்துட்டு நிறுத்துங்க. அதை வச்சு கோர்ட்ல கேசையும் போட்டுட்டு வந்து கொஞ்சம் சொன்னாரா? அந்த நகை எனக்கு வேண்டாம், அவளை வச்சு சொல்லுங்க. தம்பி, சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. எப்படி இருந்த பொண்ணு உங்களால எப்படி ஆயிடுச்சு தெரியுங்களா? அவளை பத்தி மட்டும் சொல்றீங்களே, நான் எப்படி இருந்தவன், எப்படி இருக்கேன் சொன்ன வைக்க கேடு. வக்கீலுக்கு பணம் கொடுக்க கூட வக்கீல் அவனாயிட்டு. பரவாயில்ல, அந்த நகை அவட்டே இருக்கு. சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கீங்க. எத்தனை வாடி சார் சொல்றது? பீஸ் வாங்காம நான் கோர்ட்ல எல்லாம் ஆஜர் ஆறது இல்ல. எஸ் ஐ எம் வெரி சாரி. என்ன நீங்க விட மாட்டேங்கிறீங்க? ஒண்ணு பண்ணுங்களேன், நீங்க பேசிட்டே இருங்க. எதுக்குமா அது? இப்ப போன்ல பேசுனீங்களே, அவரோட கேஸ்ல ஆஜர் ஆகிறதுக்கு. யாருமா நீ? அவரோட மனைவி. மனைவியா? உனக்கு எதிராக தாமா கேச நடத்த போறேன். அது தெரிஞ்சுதான் நான் வந்திருக்கேன். தனக்கு எதிராக வாதாடுற வக்கீலுக்கு தானே வந்து பணம் கொடுக்கிற வாதிய இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். வைத்தி பாய், புருஷன் மேல இவ்வளவு மதிப்பு வச்சிருக்கிற நீ ஏமா அவருக்கு எதிராக கேஸ் போட்டேன்? என் மகனுக்கு தாய்ங்கிற முறையில கேஸ் போட்டேன். என் கணவருக்கு மனைவிங்கிற முறையில பணத்தை கொடுக்கறேன். இந்த காலத்துல இப்படி ஒரு மனைவியா? என்ன மன்னிச்சிருங்கம்மா, இந்த கேஸுக்கு நான் ஆஜராக மாட்டேன். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். அந்த முடிவுக்கு வந்துடாதீங்க. நீங்க கோர்ட்ல ஆஜராகணும், என் கணவருக்காக வாதாடணும். சத்தியம் யார் பக்கம் இருக்கோ அவங்க ஜெயிக்கட்டும். நான் வரேங்க. அதிசயமான வழக்கு. ஹலோ ஹலோ, நான் தான் வக்கீல் வரதாச்சாரி பேசுறேன். கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னால பணம் கொண்டு வந்துறேன் இப்பதான் சொன்னேன், மறுபடியும் போனா? பணத்துக்காக இல்ல, ஏன்னா அந்த பணத்தை உங்க ஒய்ஃப் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. என்ன சொல்றீங்க? ஏ சார், இவ்வளவு நல்ல ஒய்ஃப் மேல நீங்க கேஸ் போடுறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? மிஸ்டர் வரதாச்சாரி கத்தாது, கோச்சுட்டு என்ன பிரயோஜனம்? இந்த மாதிரி மனைவி கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம், ரொம்ப அபூர்வம். இத பாருங்க, எந்த வீட்டுல சண்டை இல்ல, இதெல்லாம் ரொம்ப சகஜன்ற. இதெல்லாம் மறந்துடணும், மனசுல வச்சுக்க கூடாது, பெருசு பண்ணக்கூடாது. அவ்வளவுதானே? இப்ப கூட ஒண்ணும் லேட் இல்ல, சரின்னு சொன்னா போதும். உங்க ஒய்ஃப நானே அழைச்சிட்டு வந்து. தேங்க்யூ ஃபார் யுவர் கைண்ட் அட்வைஸ், ப்ளீஸ் அட்டெண்ட் தி கேஸ்.
என்னங்க என்ன ஆச்சு? அரவேலு ஏன் சாப்பிட நம்ம வக்கீலுக்கு பீஸ் கொடுத்துருக்காளா? பணத்தையும் கொடுத்துட்டேன், முடிஞ்சா ஜெயிச்சு காட்டுகள் சவால் விடுற போடுறது என்ன திமிருக்கு நம்மளுக்கு? இப்ப என்னங்க பண்றது? இது ஒரு மான பிரச்சனை. இந்த கேஸ் அவன் ஜெயிச்சு ஆகணும், அவன் முகத்துல கரிய பூசி ஏற்றிடணும். எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்ன? வாதாட வக்கீல் கூட வச்சுக்கல, அதனால அவங்களை கோர்ட்டுக்கு வரவிடாம தடுத்துட்டா எக்ஸ்பர்ட் தீர்ப்பாயிடும். நீ என்ன செய்யணும் எனக்கு தெரியாது. அவன் கோர்ட்டுக்கு வரக்கூடாது, அவன் முகத்துல நான் முடிக்க கூடாது, இந்த கேஸ்ல அவன் ஜெயிக்க கூடாது. அவ்வளவுதான, விடுங்க, நான் பாத்துக்கிறேன். கண்ணு தெரியல உனக்குமா? கண்ணு தெரியல வேணு, நீயா பாவி? இன்னும் அக்கிரமம் தீரலையா? இவங்களுக்கே கண்ணு தெரியல, ஏன் துணை இல்லாம வெளியே வரணும்? பிரேக் இல்லாத வண்டியில வந்துட்டு விதண்டாவாதமா பண்ற? ஆமா, கண்ணு இல்ல பண்ண பிரேக். என்ன மனுஷனும் அவரை சொல்லி என்ன சொல்ற? குருடி, துணை இல்லாம வந்தது தப்புதானே? உங்க வீடு எங்க இருக்கு? தெருக்கோடியில ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குமே. ஆமா, அதுக்கு எதிர்த்த வீடுதான். வாங்க, நான் கொண்டு போய் விட்டு வரேன். வேண்டாம், என்னாலும் உங்களுக்கு எதுக்கு சிரமம்? சிரமம் ஒண்ணும் இல்ல. வாங்க உட்காருங்க. நீயா? தேங்காய் தூண்ட வச்சு எலிய பிடிக்கிற மாதிரி அவளை வச்சு உண்ட பிடிக்க. இவா குருடி இல்ல, வேலுவோட மனைவி. அப்பா, இது நீங்க எல்லாரும் சேர்ந்து நடத்துற நாடகமா? ஆமா, உன்னை இங்க அடைச்சு வச்சுட்டா நீ கேஸுக்கு வர முடியாது, எங்க பக்கம் தீர்ப்பாயிடும். வேலு, ஏண்டா சும்மா நிக்கிற? கையும் வாயை கட்டி தூக்கி போடுங்கடா அவளை. தங்கச்சி எங்க போச்சு தெரியலையே. ராமு, ராமு, கோர்ட்டு போகணும், தங்கச்சி எங்க இருக்குன்னு தெரியல, சீக்கிரம் போய் கூட்டிட்டு வா. போ, எங்க இருந்தாலும் போய் கூட்டிட்டு வா. போடா. என்ன ஓட்ட ஓட்டையா இருக்கு? ஆபத்து, யாருக்கும் ஆபத்துன்னு சொல்லுது. சரி சரி, முன்னால போ. வாங்க. நேரம் ஆகுதுரா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் கோர்ட்டு போயிடுறேன், ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. சரிங்க. இல்ல, ஆட்டோ அனுப்பிச்சு போலீஸ் அழைச்சிட்டு வர சொல்லியா? ஆமா, அவங்க வரத்தான் போறாங்க, உன் கையில விலங்க மாட்டத்தான் போறாங்க.
அந்த பலங்களை ஒரு பக்கம் என் கை, இன்னொரு பக்கம் புருஷோட கை இருக்கும். குற்றம் செஞ்சவனுக்கு 5% தண்டனை, நான் அதை செய்ய சொன்னவனுக்கு 10% தண்டனை. குற்றம் செஞ்சவன் நான் அதை செய்ய சொன்னவன் புருஷன், இதுல யாருக்கு தண்டனை அதிகம் நீயே முடிப்பிடிக்க போ. ஏமா, இங்க யாரோ ஆபத்தில் இருக்கிறதா ஆடு மாமா தகவல் வந்தது. யாருக்கு என்ன நடந்தது? எனக்கு தாங்க. யாரால? ரெண்டு முரடனுங்களால. யாராவது சொல்லுமா? தெரியாது. என்ன சொல்ற? ஆமாங்க, யாரோ ரெண்டு பேரு, ஏன்னே தெரியல, இந்த இடத்துல கொண்டு வந்து என்ன அரைச்சு போட்டாங்க. தக்க சமயத்துல இவங்கதான் வந்து காப்பாத்துறாங்க. உங்க உதவிக்கு அவசியமே இல்லாம போயிடுச்சு. அவங்க பத்தி ஒரு ரிப்போர்ட் எழுதி ஸ்டேட்டஸ் கொடுங்க, கண்டுபிடிக்க முயற்சி எடுக்கிறோம். வரமா? வரேங்க. வெரி குட். போலீஸ்ல எங்களை காட்டி கொடுக்காம இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பூவோட சேர்ந்த நார் மாதிரி என் புருஷனோட சேர்ந்ததுனால தப்பிச்சேன். இல்ல ராமு, வாடா வந்துருங்க. அலமேலே அலமேலே அலமேலே. ஏஜமா கும்பிடுறேங்க. ஏமா, உங்க தரப்புல வாதாட வக்கீல் வச்சிருக்கீங்களா? புருஷன் பண்டாட்டிக்கு இடையில புதுசா ஒரு ஆள் இருக்குங்க. அவரை நானே விசாரிக்கிறதுக்கு எஜமானோட அனுமதி வேணுங்க. ஏய், நீங்களே விசாரிக்கலாம். விஜய், உங்களை சாட்சி கொண்டு வர முடிய அழைக்கிறேன். கடவுள் சாட்சியாக நான் சொல்வதெல்லாம் உண்மை. உங்க பேரு? விஜய். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. நல்ல வேலை. எங்க இல்லன்னு சொல்லிடுவீங்களோன்னு பார்த்தேன். உங்க பொண்டாட்டி பேரு? அலமேல். பரவாயில்லையே, பொண்டாட்டிய மறந்தாலும் பேரையாவது ஞாபகம் வச்சிருக்கீங்க. ஆமா, உங்களுக்கு எத்தனை குழந்தை? ஒரே குழந்தை. ஆனா பெண்ணா? ஆண்னு கேள்விப்பட்டேன். பொண்டாட்டிய தெரியுது, பொண்டாட்டி பேரும் தெரியுது, பிறந்த பிள்ளைய மட்டும் தெரியுது. கேள்விப்பட்டீங்க அப்படிதானே? எஜமா இத குறிச்சுக்கோங்க. ஆமா, எப்ப கேள்விப்பட்டீங்க? கணம் நீதிபதி வராளே, இது வழக்கிற்கு சம்பந்தம் இல்லாத கேள்வி. எஜமா, குடும்பத்தோட சம்பந்தமே இல்லாம இருந்ததுனாலதானே இந்த சங்கடமே வந்தது. அப்செக்ஷன் ஓவர் ரூல். மேற்கொண்டு தொடரலாம். சொல்லுங்க, எப்ப கேள்விப்பட்டீங்க? நான் தனியா இருந்தபோது. ஏன் தனியா இருந்தீங்க? உன்னை பிடிக்கல, அதனால ஒதுங்கிருந்தேன். என்ன பார்த்தாலே போதும்னு பருத்தி காட்டுல மண்டி போட்டு பதுங்கி பதுங்கி வந்தீங்களே, அப்ப புரிஞ்சது. இப்போ ஒரு குழந்தைக்கு தாயாரும் பிடிக்கல அப்படிதானே? சரி, அதை விடுங்க. உங்க அப்பா, அதாவது என் மாமனார், சாகும் போது எத்தனை லட்சம் ரூபாய் சொத்துக்களை ஒப்படைச்சிட்டு போனாரு? சுமார் 30 லட்சம் பெருமான இருக்கும். இப்ப இந்த சொத்துல எவ்வளவு மிச்சம் வச்சிருக்கீங்க? 10 லட்சம் இருக்கும். அப்படின்னா 20 லட்சம் ரூபாய் சொத்து என்ன பண்ணீங்க? ஏதாவது வியாபாரத்துல போட்டீங்களா? இல்ல. கோயில் குளத்துக்கு கொடுத்தீங்களா? இல்ல. பின்ன எப்படி செலவு பண்ணீங்க? ஏன் திரு திரு முழிக்கிறீங்க? நான் சொல்லட்டுமா? பப்பாட்டிக்கு வாரி வாரி கொடுத்தீங்க, மீதியும் குடிச்சே ஆயிடுச்சீங்க. அது உண்மையா பொய்யா? எங்க அப்பா சம்பாதிச்ச பணத்தை எப்படி வேணாலும் செலவு பண்ண எனக்கு உரிமை உண்டு. அந்த உரிமை உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க சந்ததிக்கும் உண்டுன்னு உயிரில் எழுதி இருக்குது. உண்மைதானே? அது வந்து வந்து இருக்கா இல்லையா? இருக்கு. எஜமா இத குடிச்சுக்கீங்க. குழந்தை பிறந்தத கேள்விப்பட்டதா சொன்னீங்களே, அந்த குழந்தை உங்க குடும்பத்தை சேர்ந்தது. அது என்ன சந்தேகம்? எஜமா எஜமா இதே குடிச்சுக்கீங்க. உங்க அப்பா சொத்துல உங்களுக்கு உரிமை இருக்குதுன்னா, தாத்தா சொத்துல பேரனுக்கு உரிமை இருக்குதா இல்லையா? இருக்கு. அப்படின்னா அவன் பங்கையும் சேர்த்து ஊதாரித்தனமா செலவு பண்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? அவ என் மகன், நான் தவப்பேன். என் பிள்ளைய பத்தி எனக்கும் பொறுப்பு இருக்கு. அப்படி பொறுப்புள்ள தகப்பனா இருந்தா புள்ள பிறந்தது தெரிஞ்சும் ஓடி வந்தது முகத்தை கூட பாக்காம ஒரு புறம்போக்கு செருக்கி வீட்டுல அவதான் பெருசுன்னு விழுந்து கிடந்தீங்களே. நீங்களா பொறுப்பை பத்தி பேசுறீங்க? இன்னொரு தடவை பேசாதீங்க, கேட்கறவங்க சிரிக்க போறாங்க. ஏங்க, நமக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? 3 வருஷம் ஆச்சு. ஒத்துமையா எத்தனை வருஷம் இருந்தோம்? 2 வருஷம். அந்த 2 வருஷத்துல நீங்க எவ்வளவு சுத்தரிச்சீங்க? எதையுமே வைக்கல. நாம தெரிஞ்ச எத்தனை வருஷம் ஆச்சு? 1 வருஷம். நாம ஒன்னா இருந்த 2 வருஷத்துல
ஒரு சொத்தும் போகல. என்ன பிரிஞ்சு தனியா போன ஒரே வருஷத்துல மூணுல ரெண்டு பாகம், அதாவது 20 லட்சத்தை அழிச்சிருக்கீங்க. இனிமையும் உங்க இஷ்டத்துக்கு விட்டா நாளைக்கு நீங்க பெத்த புள்ள அப்பா எனக்கு என்ன வச்சிருக்காருன்னு கேட்டா நான் என்னங்க பதில் சொல்லுவேன்? புள்ள கிடக்குதுங்க புள்ள, புருஷனை விட புள்ளையா பெருசு. எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நாளைக்கு நீங்களே என் முன்னாடி வந்து நின்னா கால் வயித்து கஞ்சாவது ஊட்ட வேண்டாமா? அதுக்கு தாங்க கேஸ் போட்டேன். சத்தியமா சொல்றேன், தாலி கட்டின புருஷனை இப்படி கோர்ட்ல கொண்டு நிக்க வைக்கணுங்கிற எண்ணம் எனக்கு கொஞ்சம் கூட கிடையாதுங்க. இப்ப கூட சொல்றேங்க, நாம ஒன்னா இருந்து வாழலாம்னு சொல்லுங்க. கேசியும் வாபஸ் பண்ணிட்டு உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என்ன மன்னிச்சிருங்க. நேவர், உன்னோட என்னால வாழ முடியாது, வாழவே முடியாது. வாழ 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 உங்களோட கட்சிக்கார சார்பாக ஏதாவது குறிப்பிட விரும்புவேதான். இவர் ஆன இங்கு நடந்ததெல்லாம் பார்த்த பிறகு இந்த வழக்கில் நான் வாதாட எதுவும் இல்லை. தீர்ப்பு நாளை வழங்கப்படும். நீ உன் புருஷனை பார்த்து கேட்ட கேள்வி ஒவ்வொன்னு இருக்க மணிமணியா இருந்துச்சு. இந்த வரு பிள்ளைக்காக மட்டுமல்ல புருஷனுடைய எதிர்காலத்துக்காகவும் சேர்த்தவன் காரப்பிடிச்சு நீ அழுதியே. அப்போ நிஜமாவே நான் மனசை கடங்கிட்டேன். நீ கவனிச்சோ இல்லையோ, ஜட்ஜு கூட கட்சி பால கண்ணை தொலைச்சுட்டா. நான் கேட்கறது கேள்வியே பாக்கி இல்லாம எல்லா கேள்வியும் நீயே கேட்ட இல்லையா? அதனாலப்பா நான் எதிர்வாதமே செய்யல. பெருமைக்கு சொல்றேன்னு நினைக்காத, நீ மாத்திரம் வக்கீல படிச்சிருந்தேன்னா நிஜமாவே ஒரு அட்வொகேட் ஜெனரலா இருந்திருப்பேன். அவருக்கு மனைவியா இருக்கிறதுல தான் எனக்கு பெருமை. கவலைப்படாத, சத்தியம் நம்ம ஜெயிக்கும். இவங்க ரெண்டு பேரும் இப்படியாவது சித்து வைப்பா. குருமதி அலமேலு கெஞ்சி கேட்டுக் கொண்ட பிறகும் எந்தவித காரணமும் இல்லாமல் அவரோடு வாழ விஜய் மறுத்து விட்டார். மேலும் விஜய் அவர்கள் 20 லட்சங்களுக்கு மேற்பட்ட சொத்துக்களை தவறான வழியில் அழித்திருக்கிறார். எனவே மேற்கூறிய காரணங்களுக்காக இந்துலா சட்டப்படி கண்ணுப்புலிமேடு எஸ்டேட்டையும் அதை சார்ந்த சொத்துக்களையும் காலம் ஜெனரல் திரு தர்மலிங்கம் அவர்கள் பேரனும் விஜய் அவர்களின் மகனுமாக்கிய வேல்முருகனுக்கு உரிமையாக்கி தீர்ப்பளிக்கிறேன். வேல்முருகன் மேஜராகும் வரை மேற்கண்ட சொத்துக்களை பராமரிக்கும் பொறுப்புகளை அலமேலு அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். அதில் வரும் வருமானத்தில் கணவனுடைய செலவுக்காக மாதம் 1000 ரூபாய் ஜீவனாம்சம் அளிக்க வேண்டும் என்றும் அலமேலுவுக்கு உத்தரவிடுகிறேன். வழக்கு முடிகிற வரைக்கும் பொறுத்திருக்க சொன்னீங்க, எதிரா தீர்ப்பாயிடுச்சு. என் படத்துக்கு என்ன சொல்றீங்க? ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணிட்டு இருக்கேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கலாம். ஆமா, ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டும் நீங்க அலைஞ்சிட்டு இருப்பீங்க ஆயுஷ் பூரா. அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்கணுமா? 24 மணி நேரம் அவகாசம் தர்றேன். அதுக்குள்ள என் கைக்கு பணம் வரல, அரெஸ்ட் வாரண்டோட வந்து நிற்கிறேன். அப்போ உங்க மச்சினர் கொத்து பூரா நீங்களே வாங்கிக்கிறேன்னு சொல்றீங்களா? ஆமாங்க, கொஞ்சம் பணம் குறையும், 3 மாசத்துல கொடுத்துறேன். பரவாயில்லைங்க, குறையற தொகைக்கு நீங்க தனியா எழுதி கொடுத்துருங்க. இப்ப இருக்கிற பணத்தை கொண்டு வாங்க. எனக்கு வேண்டியதெல்லாம் பணம்ங்க. கோர்ட்டுக்கு போகாம வக்கீலுக்கு கொடுக்காம வருதுன்னா எனக்கு அசல் மட்டும் போதுங்க, வட்டி கூட வேணாங்க. ஆல்ரைட், நீங்க எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுங்க, நான் பணத்தோட வந்துடுறேன். சரி, ரொம்ப சந்தோஷம். ராஜு, விஜய் வந்திருக்காரு, நான் பார்க்க விரும்பலன்னு போய் சொல்லிடு. நீங்களா? இல்லைங்க, அம்மா உங்களை பார்க்க விரும்பல, இனிமே வர வேண்டாம் சொல்ல சொன்னாங்க.
இப்ப சொன்னது கோர்ட்ல உங்களை தேடினேன், அதுக்குள்ள எங்க போயிட்டீங்க? என்ன விஷயம்? 24 மணி நேரத்துக்குள்ள பணத்தோட வரலன்னா அரெஸ்ட் வாரன் வரும் சொல்லிட்டு போயிருக்க முதலியார். எப்படியாவது நீங்க தான் பணத்தை ஏற்பாடு பண்ணி என் மானத்தை காப்பாற்றணும். செப்பால் அடிச்ச தள்ளி காசு கூட என்ன கிடையாது. ஏன் போய் சொல்றீங்க? பெட்டி நிறைய பணத்தை எடுத்துட்டு வந்ததை நான் பார்த்தேனே. அது என் சொந்த பணம், கடன் வாங்கி கைதாக போற ஆளுங்களை காப்பாத்துற பணம். மாப்பிள்ள நீங்களா இந்த வார்த்தை சொல்றீங்க? ஆமா, குடிக்கிறதுக்கும் கூட்டியாருக்கும் கொடுக்கறதுக்காக வாங்கின கடனை நான் எப்படி அடிக்க முடியும்? என்னால உதவ முடியாது, விடுங்க. என்ன மேல உயிரியே வச்சிருந்த நீங்களா இப்படி மாறி பேசுறீங்க? சரி, உங்க பணம் வேண்டாம். எங்க அண்ணன் எனக்கு சீதனமா கொடுத்த இந்த வீட்டு பத்திரத்தை வச்சாவது அவரை காப்பாத்துங்க. கொடுக்கறேன், பதிலுக்கு நீ விடுதலை பத்திரம் எழுதி. விடுதலை பத்திரமா? ஆமா, உங்க அண்ணனுடைய கடனை நான் தீர்க்கணும்னா இனிமே உனக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லைன்னு எழுதி கொடு. என்ன காப்பாத்தே தங்கச்சி வாழ்க்கை தான் விலையா? என் கையில விளங்குறாம தடுக்க என் தங்கச்சி தாலியை கழிச்சு வைக்கலாமா? நிச்சயமா, கற்பிழந்தவ கழுத்துல இத்தனை நாள் தாலி தொங்குனதே தப்பு. என்ன சொல்லு? சரியான நேரத்தை பண்ணீங்க, இவனால பணம் கட்டவே முடியாது. பிடிச்சு கூட கழுங்க. தேவையில்லை விஜய், எனக்கு சேர வேண்டிய பணத்தை எல்லாம் உங்க மனைவி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க, நான் வர்றேன். நீங்களா கொடுத்தீங்க ராதா? தியாகின்னு நாம நினைச்சவன் நம்ம கழுத்துக்கே கத்தி வச்சுட்டான். துரோகின்னு நான் நினைச்ச மனைவி காப்பாத்திட்டான். காப்பாத்துறதுக்கு மட்டும் இல்லைன்னா என் கருவை சிந்திச்சதுக்காகவும் அன்னைக்கு நன்றி சொல்லணும். இல்லைன்னா அப்பம் பேர் தெரியாத குழந்தை இத்தனை நாள் இருக்கிறதே தப்புன்னு சொல்லிருப்பாரு. சொல்ல முடியாது, அதுக்கு அப்ப யாரும் தெரிஞ்சு போச்சு. ஒரு புருஷன்டா போய். இதுக்கு என்ன ஆதாரம்? இதோ என்னுடைய செயின் உன் கைக்கு எப்படி வந்தது சொல்றேன். மணி, அன்னைக்கு ஹோட்டல்ல கிரேப் ஜூஸ்ல மயக்க மருந்த கலந்து இந்த பொண்ணு கொடுக்க சொன்னாரு. நான் தான் கொடுத்தேன். மயங்கினாலும் கெடுத்துட்டு போயிட்டாரு. அதுக்கு நான் உடந்தையா இருந்தேன். அவரு போனதுக்கு அப்புறம் அந்த ரூம்ல இந்த செயின் இருந்தது, எடுத்து வச்சுட்டேன். ஒரு நாள் நான் அதை விற்க போனப்போ அங்க வந்த இந்த அம்மா, இந்த செயின் ஏது உண்மையை சொல்லிடு, இல்லைன்னா போலீஸ்ல ஒப்படைச்சிருவேன். நாங்க அதுக்கு பயந்து போய் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். கேவலம் பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த பாவி செஞ்ச பாவத்தை எல்லாரும் மன்னிச்சிருங்க. அப்படின்னா காப்பாத்துனதெல்லாம் நடிப்பு? காரணம் என்ன பழி வாங்கி வெளியேற்றிட்டு சொத்தை அபகரிக்கும், அதுக்காகத்தான் மாடியிலேருந்து உன்னை தள்ளி விட்டுட்டு பழிய ஏன் மேல போட்டா? இல்ல இல்ல ராதா, படிக்கட்டுல விழுந்தப்போ ஏன் முகத்தை பாத்தியா? இல்ல, இந்த புறவியோட ஓனர்தான் பார்த்தேன். வள்ளி, ஓ புருஷன் இந்த புடவைய கட்டிக்கிட்டு தான் உன தள்ளி விட்டான். வள்ளி, யார் இந்த புடவைய கொடுத்ததுன்னு சொல்லு. இவங்க கணவர் கொடுத்ததா? என் புருஷன் இந்த புடவை எங்கிட்ட கொடுத்தார், வெளியே தெரியாம தான் வச்சிருந்தேன். ஆனா இந்த அம்மா பாத்துட்டாங்க. உண்மைய சொல்றியா இல்ல சொல்ல வைக்கட்டுமான்னு கேட்டாங்க. பயந்து போய் உண்மைய சொல்லிட்டு நீங்க ரெண்டு பேரும் போலாம். வக்கீலுக்கு பணம் கொடுக்கறதுக்காக நகை அடவு வைக்க போன இடத்துல ஹோட்டல் சர்வரை பார்த்தேன். கோர்ட்டுக்கு என்ன போக விடாம அடைச்சு வச்சிருந்த இடத்துல புடவைய பார்த்தேன். இப்பவாவது என்ன நிரபராதின்னு நம்புறீங்களா? நம்புறேன். இவரை பத்தி நீ எவ்வளவோ சொல்லி இருந்தும் இந்த பாவி பேச்சை கேட்டு உத்தமையான உன விரட்டி உத்தமையா இருந்த நம்ம குடும்பத்தை அழிச்சேன். அப்பா சேர்த்து வச்ச சொத்தை குளிச்சே ஒழிஞ்சேன். கூடா நட்பும் குடிப்பழக்கமும் குடும்பத்தை நாசமாக்குங்கிறத இப்ப நான் பரிபூர்ணமா வந்துட்டேன். மேலும் பரிபூர்ணமா வந்துட்டேன். அந்த பாவி என் தங்கையை கெடுத்து என் மனதைய பிரிச்சு என் சொத்துக்களை அழிச்சு எல்லாத்தையும் நிர்மூலமாக்கிச்சு. உன்னை என்ன செய்யலாம் பார். அவரை கொண்டுட்டா உங்க தங்கச்சி வாழ முடியாது. நான் சித்தாலும் பரவாயில்லை, இவனை உயிரோட விட மாட்டேன். பாவி வாழ்க்கையில குறுக்கிட்ட, இப்ப ஆதாரங்களை காட்டிக்க திட்டங்களை அடியோட நாசமாக்கிட்ட. முதல் பலி நீதான். குடும்பத்தோட அழிஞ்சுக்கோங்க. என்ன மன்னிச்சிடுங்க.
ஓடியா துரோகத்துக்கு எனக்கு சரியான தண்டனை கிடைச்சிருச்சு.
தான். எதுக்காக மாட்டி வைக்க போறது தெரியுமோ? புருஷன் பொண்டாட்டிங்க யாராவது தகராறு பண்ணிட்டு வழக்காட வந்தாங்கன்னா இந்த படத்தை காமிச்சு உங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையையும் பாடமா எடுத்து சொல்லி கோர்ட்டுக்கு போகாம அவங்க ரெண்டு பேரையும் ஒன்னும் சேர்த்து வைக்கத்தான். உங்களுக்கு ஒரு முறையும் வைக்க மாட்டான். மற்றவா வணக்கம். வணக்கம்.